அலட்சியமா கருதுவாங்க, லேச நினைப்பாங்க, உன்னதான் உடனே பரவாயில்ல. இந்த சூழ்நிலையிலாம் இந்த மாதிரி சொன்னால் தயார் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க, நல்லா பண்ணிக்கலாம். இதெல்லாம் குப்பூர் உள்ளத்தில் இறங்கு, குப்பூருடைய வேறு இறங்குறதுக்கே அடையாளம் நம்ம பயப்படணும். அதனால் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை உயிர்ப்பிச்சு காட்டக்கூடியவங்க. ஏன் அல்லாஹ் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு எவ்வளோ மதிப்புங்க, எவ்வளோ மதிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை வச்சுத்தான் ஒரு மனிதன் அல்லாஹோட நெருங்க முடியும், வேற எதை கொண்டும் இல்லை. எல்லா விஷயத்திலையும் சொல்லலாம், மூணு விஷயம் இருக்குது: சுன்னத்தை தாவத், சுன்னத்தை இபாதத், சுன்னத்தை ஆதத். எங்களுடைய தாவத்திலையும் சுன்னத் வரணும், எங்களுடைய வணக்கங்களிலும் சுன்னத் இருக்கணும், எங்களுடைய பழக்க வழக்கங்களிலும் சுன்னத் இருக்கணும். அதான் சுருக்கமாக சொல்ல போனால், சுகு செலத்த ஷாந்த, ஷாம் செலத்த சுகுத்த, சர்சலத்த பயத்த. காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும், எந்திரிக்கும் பொழுது என்ன செய்யணுங்க, அல்லாஹ்வுடைய நினைவோடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅ்தனா அம்மா தனா வலையும் இருக்கும். படுக்கும் பொழுது வலது பக்கமாக படுக்கணும், இது சுன்னத்து. எந்திரிக்கும் போது இடது புறமாக திரும்பி எந்திரிக்கணும், இது எந்திரிக்கிறது சுன்னதாம். எந்திரிக்கவுடன் என்ன செய்யணுங்க, இரண்டு கைகளையும், அதாவது இந்த 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 ரெண்டு கட்டவருடைய பகுதி, இதை ரெண்டையும் தேய்ச்சி என்ன செய்யுங்க, கண்ணில் தடவுறது. பிறகு எழுந்திருக்கும் பொழுது தேவை தம்பி போகணும், ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ, தலையில் துணி, காலில் செருப்பு. இப்படியாக ஒரு மனிதன் உலமாக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சிலிருந்து இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும், பிறகு படுக்கையிலிருந்து காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும், உச்சன் தலையிலிருந்து உள்ளந்தால் வரைக்கும், ஒரு நாளைக்கு குறைந்தது 700 சுன்னத் இருக்கலாம். எவ்வளோ சுன்னத்து? அப்போ ஹதீஸில் என்ன வருது, ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினால், ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினால் 100 ஷரீஃபுடைய நன்மை சொல்லப்படுது. அப்படி சொன்னாங்க தடவை, அதாவது ஷஹீத் அப்படின்னா முஜாஹிதாவோட மனம் விரும்புற அதை செய்ய, மனம் ஏற்றுக்கிற அதை செய்ய. ஆனால் அந்த நேரத்தில் அந்த மனம் விரும்பினாலும் விரும்பலானாலும் முஜாஹிதாவோட சிரமத்தோட மன விரும்பாத நிலையில் அந்த சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குறேன் பாருங்க. இதுக்கு பேர் தான் எலியாய சுன்னத் தான். இந்த சுன்னத்துக்கு தான் அந்த 100 ஷைக்குடைய நன்மை. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் கொண்டு வந்த மார்க்கத்தை எவருடைய மன ஆசை மன இச்சை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் என்ன இல்லை, மூமின் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப சௌரியப்படுறே, நாங்கள் எல்லா விஷயத்துலையும் சுன்னத்தை ஹயாத்தாக்குறோம், ஹயா தாக்கி எங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்தி காட்டணும். மௌலானா இலியாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய மகனார் அடுத்த ஹஜரத் யூசுப் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, பேட்டா ஆப் குத்துப் பண்ணா சாஹத்தே ஹி, மகனே நீங்கள் குத்துபாக விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. மகனார் சொன்னாங்க, சாஹத்தா தோ ஹூ லேகின் வோ பஹூத் பாரி பாத் ஹை, நான் விரும்புகிறேன்னா, ஆனால் குத்துபாகிறது பெரிய ஒரு சிரமமான விஷயமா இருக்கு, அதுக்கு பெரிய பெரிய முஜாஹிதா, பெரிய பெரிய குர்பானி, பெரிய பெரிய மனதுக்கு மாற்றமான விஷயங்கள்லாம் செய்ய நம்ம. இல்லையா சார் ரம்பலாக சொன்னாலாம், யார் சொன்னது அப்படி சொல்லிட்டு சொன்னாலாம், எந்த இடத்துல எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு சுன்னத் மௌத் ஆகிட்டுதோ அந்த இடத்துல நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை உயிர்ப்பிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் தான் அந்த காலத்துக்கு அந்த நேரத்துக்கு குத்துப அப்படின்னு அப்போ இந்த உழைப்பை கொண்டு விரும்பப்படுவது முதல்ல தீனரை வேலை செய்யக்கூடிய எந்த இடத்துல எல்லா விஷயத்திலையும் பார்க்கணும். சஹாபா ரஜியல்லாஹு நமக்கு என்ன வித்தியாசம்னா, சஹாபா ரஜியல்லாஹு இது சுன்னத்தை, இது சுன்னத்து அப்படின்னு உள்ளத்தில் அதனுடைய மகத்துவத்தோடு செஞ்சாங்க. அல்லாஹ் மன்னிக்கணும், இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுங்க, இது சுன்னத்துல அப்படின்னு லேசாக விட்டு போகிறோம், லேசாக கருதப்படாது. ஒருத்தர் சுன்னத்தை லேசாக கருதுறாருன்னா அல்லாஹ் மன்னிக்கணும், இன்னும் அவருடைய உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம் வரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் உண்மையான அன்பு வரல, உண்மையான பிரியம் வரல.
அதாவது நாங்கள் வாழ்க்கையில் நபிசல்லாஹுடைய சுன்னத்துகளை உயிர்ப்பித்து எழுத்தணுங்க காட்டும். அதுக்கான இன்ஷால்லா தீனுடைய மெஜிலிஸ்லாம் தான் நெருங்கி நெருங்கி உட்காருங்க. ஆனால் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்ஷால்லா நாம் கவனிப்போம் கேட்போமா இன்ஷால்லா. அதிர்ச்சி அவங்க தினந்தோறும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுகிறாங்க 11 பிறகு. அப்போ அந்த பேச்சியுடைய சில சாராம்சங்கள் 2 நாள் அந்த பேச்சியுடைய சாராம்சங்கள் இப்போ நமக்கு முன்னால் சொல்லப்படும். அதில் ரொம்ப கவனமாக தூங்காம முழிச்சிருந்து, இது தூங்குற நேரம் இல்லை, இது தூங்குற நேரம் இல்லை, முழிச்சிருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு குறித்து அதன் பேரில் நாங்களும் செயல்படுறது எங்கள் பகுதியுடைய மக்களுக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நேரத்தில் கேட்போம் அனுப்பிச்சா الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لقد كان لكم في رسول الله أسوة حسنة، وقال الله تعالى إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم من ألف المسجد ألفه الله، أو كما قال عليه الصلاة والسلام. ذلك جنانة جمع الصعود الملئ சிதாயத்தை தரக்கூடிய வேலை மறுக்கிறவருக்கும் தா வழியாகவும் சொல்லி ஆசைப்படுறவருக்கும் நபியுடைய சுண்ணத்து பின்பற்றுவது மிக அவசிய கடமையாக இருக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கை இதாயத்தை வந்து ஆசைப்படுறாரு, அவருக்கு நபியுடைய சுண்ணத்து இல்லாத இதாக தர முடியாது. ஒருத்தர் அவங்க பெரிய வழியாகவும் சொல்லி ஆசைப்படுறாரு, அவர் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றாமல் வழியாக முடியாது. நல்லா தெரியும் குரான் சொல்லித்தான் வயது சுற்றி ரூ சாத்தாது. நீங்கள் நபியை தாக்கு செய்து நபியை பின்பற்றுங்க, நேரடி சொல்லுவீங்க. இதாக செய்வதனால நபியுடைய சுண்ணத்துடைய இதாக்கு லாஜில் விதாயத்து தருவதற்கு நபியுடைய சுண்ணத்து இல்லாமல் இந்த பூமியில் யாரும் இதாக தர முடியாது. பக்கவாடு இஸ்லாத்தில் இருந்தால் கூட முஸ்லீமாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றாமல் இதனால் தர முடியாது. நபியுடைய வாழ்க்கை முழுமையான பின்பற்றுவதால் தான் இதனால் தர முடியும். அதே மாதிரி ஒரு ஆள் தான் வழியாகணும், ஒரு ஷேக் இருக்காரு, அவர் வழியாக ஆகணும் சொல்லி ஆசைப்பட்டா சொன்னால் அவர் வழியாக இருக்குன்னு சொல்கிறார். நபியுடைய சுண்ணத்து மேலே பூர்த்தியாக ஒரு சுண்ணத்தில் அவர் கட்டி பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போதான் அவர் வழி இல்லை. அவங்க சேர்த்து ஒரு கராமத்து இருக்கு, நல்ல நல்ல கராம செஞ்சு காமிக்கிறார். ஆனால் அவருக்கு சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய தன்மை என்னன்னு சொன்னால் அவர் சூனியக்காரன்னு சொன்னார். யாரு சூனியக்காரர்? சட்டஸ்மேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சுண்ணத்தை இத்திபா செய்யக்கூடியவராக இருக்கா சொன்னால் துணியாவை அல்லா அவர் மூலமாக கராமத்தை வெளிப்படுத்தலாம் சொன்னார். ஏன்னா சுண்ணத்தை பின்பற்றினால்தான் ஒரு வழியினால கராமத்தை பெற முடியும். சுண்ணத்தை பின்பற்றாத அவர் வழியாக முடியாது. வழி இல்லை, அவர் சுண்ணத்தை பின்பற்றாத வழியாக முடியும். வழியாகத்தான் அவர் கராமத்தை வெளிப்படுத்த முடியும். மேலான பிரிவுடைய சோதனை சொல்லவரக்கூடிய கருத்து என்ன சொன்னால் நபியுடைய சுண்ணத்திற்கு
கட்டாய தரப்புல துன்பத்துவார். எப்படி இனிமான கரிமாக கரிமாக அல்லாஹ் ஒப்புள்ள நாம உறுதியா இருப்பது கடமையும், அதே மாதிரி இஸ்லாத்துல நடந்த பிறகு நபியுடைய சுண்ணத்து மேல உறுதியா இருப்பது நம்ம கடமை சொன்னாங்க. அழைக்கும் விசுண்ணத்தி வசுண்ணத்தி ஒப்பாகி ராசிதி, நீங்க என்னுடைய சுண்ணத்தை பற்றி பிடிச்சுக்கொள்ளுங்க, என்னுடைய தோழர்கள் சுண்ணத்தை பற்றி பிடிச்சுக்கொள்ளுங்க. தோழர்கள் நேர்வழிப்பட்ட சகாபத்துடைய சுண்ணத்தை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. ஒரு கட்டத்துக்கு என்ன சொல்லாங்க, என்னுடைய உமருடைய சுண்ணத்தை பற்றி பிடிச்சிருக்கேன், நான் என்னுடைய உமருடைய சுண்ணத்தை பற்றி பிடிச்சிருக்கேன். அதே தான் குசூசன் நதி குறிப்பிட்டு உமரை சொல்ற காரணம் என்ன, அது சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டு விஷயத்தை குறித்து தான் சொன்னான். உமர் பற்றி நபிய சொல்லியிருக்கேன், அழகாவுக்கா நபாதி நபியே நக்கார் அழகா, எனக்கு பிறகு நபி இல்லை, ஒருவேளை இந்த பூமியில ஒருத்தர் நபி வருவதா இருந்தால் உமர் தான் வருவான் சொன்னான். இன்னொரு கட்டத்தில் எப்படி சொல்றாங்க, உமருடைய அபிப்பிராயப்படி கருத்துப்படி குரானுடைய அத்தியாயம் சொன்னார். ஏன்னா உமர்கள் அவங்க இருக்காங்க, நபியுடைய சுண்ணத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய மட்டும் இல்லை, யுக்திமாக சொன்னாலும் உறுதியாகலாம். யாரையும் நபியுடைய சுண்ணத்துக்கு மாற்றமாக நடந்தாங்க சொன்னால் அவங்களுடைய கடுமையான முறை நடந்துக்கிறதாலும் வருவாங்க. கடுமையான உமர்லாம சகாபாக்கிட்ட கேட்கிறாங்க, சுண்ணத்தை ரொம்ப பின்பற்றக்கூடிய உமர்லாம் ரொம்ப பின்பற்றவர்கள். உமர்லாம கேட்டாங்க ஒரு கட்டத்தில் சகாபாக்கிட்ட, நான் ஒரு தடவை சலுகையில் வந்துட்டேன், சுண்ணத்தை விட்டுட்டு தொழுகையிலையோ தீனிலையோ சரியத்திலையோ தாமத்திலையோ நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து எப்படியோட சந்திக்கணும்னு சொல்லி நான் வந்துட்டேன் சொன்னால் நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கீங்க சாபாக்கம் சொன்ன அந்த சாபாக்கம் உங்களே நாம உங்களை பின்பற்ற மாட்டோம், நான் நாம உங்களை பின்பற்ற மாட்டோம். நபி உங்க விஷயத்துல என்கிட்ட சொன்ன ஒரே காரணம் என்ன, நீங்க தீன உறுதியாக இருப்பீங்க, நபியுடைய சுண்ணத்துல உறுதியா இருப்பீங்க, குரான் ஹதீஸ உறுதியா இருப்பீங்க என்று நபி சொன்னதுனால நாங்க வந்து பின்பற்றோம் உமர் சொன்னோம். அது உமர்ல அவங்களுக்கு கேட்ட உடனே சாபக்க சொல்லிட்டாங்க, நீங்க எப்ப சலுகையை விரும்ப ஆரம்பிச்சீங்களோ சுண்ணத்தை விட்டு நாங்க உங்களுக்கு தீவா செய்ய மாட்டோம். சஹாபாக்கள் அப்துல்லா உமர்ல ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கு, இதை முத்தமிட்ட விஷயமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அப்துல்லா உமர் அப்துல்லா உமர் யாரும் சொன்ன முகை சுண்ணா சுண்ணத்தை ரொம்ப பின்பற்றக்கூடியவர், எல்லா சந்தர்ப்பத்திலையும் சுண்ணத்துல உறுதியா இருந்தாங்க. ஒரு சின்ன அழுகு மாற்ற செய்ய மாட்டாங்க. அப்துல்லா உமர் அந்த அப்துல்லா உமர் ஒரு சஃபர்ல நபி போறாங்க, ஒரு மரத்துடைய கிளை இருக்கு, நபி அதை குடிச்சு போறாங்க. பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா உமர் ஏரியாவுக்கு போறாங்க, மரமும் இல்லை கிளையும் இல்லை குடிச்சு போறான். அப்படி பின்பற்றவும் சாபம் சொன்னோம். அவர்கிட்ட சாபாக்கள் ஜவாப் கேட்டாங்க, இந்த ஹஜர் வசூர் கல்ல புத்தம் இல்ல விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க கேட்டாங்க. ஆக ஆனா ஒருவேளை அப்படியா இப்படியா தூக்கி எறிவு அதெல்லாம் எவ்வளவு தூக்கி போடுறதா சுண்ணத்து சொன்னா கேட்டு வேலை செய்ய அமல் செய்ய சும்மா அதுக்காக ஒரு சட்டத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க, ஒரு சாதாரண ஹஜர் அஸ்வத் கண்ணுடைய விஷயத்துல முத்தங்கிற விஷயத்துல இவ்வளவு கோவப்பட்டாங்க சொன்னா யோசிச்சு பாருங்க. நபியுடைய அஹ்காமுடைய சுண்ணத் நபியுடைய வாழ்க்கையில 24 முறை இந்த தாவத்துடைய சுண்ணத் அதுக்கு எடுத்து வச்சுவார். ஒரு முத்தமிடக்கூடிய கல்ல முத்தமிடக்கூடிய விஷயம் யோகப்பட்டார். சுண்ணத்தை பின்பற்றுறது இந்த உம்மத்தினால கட்டாய கலை பின்பற்றி ஆகும். நம்ம எப்படின்னா சுண்ணத்துக்காகவே சொல்லிட்டோம். தமிழ் காலத்தில் சஹாபாக்கள் சுண்ணத்தை தேடி தேடி எப்படி செய்யணும் ஒன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்க. நம்ம சுண்ணத்துக்கானே ஒரு சுண்ணத்தை மாமூலம் அவர்களுக்கு எவ்வளவு தெளிவா
தாவத்துக்கு வேலை சீக்கிரம் சாப்பிட்டுறோம், இந்த வேலையே சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதா, சுண்ணத்தை கொண்டு வர்றதா. ஹஜரிமோனையா சிரமத்துள்ளாங்க கடைசி காலத்தில் நோவை பற்றிதான். அவங்க பள்ளி வாசல் கூட நடந்து வர முடியாது அந்த அளவுக்கு நோவை. பெட்ல தான் படுத்துருக்காங்க, கட்டில தான். ஆனால் சொன்னாங்க நீங்க ஜமாத்துல விட போய் சேர்த்துருங்க பள்ளி வாசல். அந்த கட்டளை அப்படியே தூக்கிட்டு போய் பள்ளியாசல போய் வச்சுட்டாங்க. புரியுது, சொல்லக்கூடியது. இப்படி ஒரு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. நான் உங்களை பக்குவாக்குறேன், நீங்கள் உங்கள் இடத்துல சொல்லணும். ஏன் சிரமப்படாமல் சொல்லாங்க முக்தி சாப்பிட முக்தி சாப். இந்த உண்மத்தை எல்லா மக்களையும் வாங்க வாங்க அமல் பக்கமாக தாவத் பக்கமாக இம்மாள் பக்கமாக சொல்லி அழைச்சிட்டு கடைசியாக நான் மூத்தா போகும்போது முனாஃபிக்க மூத்தா போக சொல்லுங்களா கதைக்கு என்ன சாப்பிடுவேன். இன்னைக்கு அப்படிதான் சில சில விஷயங்களை முஃப்திமார்கள்ட்ட பக்கம் கேட்டு இந்த முஃப்தி சாப் சொல்லிட்டு கூடும் வசதிட்ட இது சொல்லிட்டா கூடும் இது சொல்லிட்டா கூடும் பக்குவாக பார்த்து அமைச்சர் கூட்டமாக இருக்கும். எந்த சுங்கத்தை விசுவாச காலத்தில் சகாபாக்க பெரியதெல்லாம் செய்வார், உறுதியாக செய்வார். அது உறுதியாக சுங்கத்தை சுங்கத்தை தாண்டி நினைச்சுக்கிறது சில நேரங்களில் இஸ்லாத்தி விட்டு விளையாட்டு சுண்ணத்துக்கானே. அது மட்டும் இல்லை, ஒரு பக்தி சுண்ண, தற்காலிக சுண்ண, தற்காலிக ஒரு செயல். அது கூட நபியுடைய வாழ்க்கைக்கு மாற்றமா செய்வதனால இஸ்லாத்துக்கு வெளியே செல்லக்கூடிய புற்றுடைய அந்த ஆபத்து கூட ஏற்படும். இஸ்லாத்துக்கு வெளியே கூட சொல்ல அது தற்காலத்து கொடுத்தா சும்மா சொல்ல சுண்ணத்தால இல்லைன்னா சுண்ணத்தை கட்டிட்டா விசாரத்தை நினைக்கிறான். இது என்ன சொல்கிறாரு புதுசா அப்படியே மனசுல சும்மா சொல்லுது. சீரத்தில் சாப்பிட்டாங்க ரெண்டு சம்பவம், ரெண்டு உதாரணம். நம்ம இப்படி நினைச்சுக்கோ சுண்ணத்துக்காரே சுண்ணத்துக்காரே சொல்லி கிட்ட சுண்ணத்துக்காரே சுண்ணத்துக்காரே சொல்லி வச்சுக்கலாம். சாப்பாடு ஜமா பாதுகாத்துக்கு நீங்கள் வந்து அவ்வளோதான் செய்ய பற்றினா இல்லை தான் வாழ பாதுகாக்கிறதுக்கு வேலை வழி தமிழ் சமூகங்கள் அவங்க என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு பெரிய விஷயமா. ஆனால் எதிரிகள் அப்படி செய்யறது சாப்பிட தெரியும் இப்படி சொல்லுவோம். சில நேரங்களில் ஆரம்ப காலத்தில் ஜாகிரியா காலத்தில் அந்த நிலைகளை செய்யக்கூடிய சில காரியங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு செய்வோம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி சாப்பாட்டு மனசை வச்சு நம்ம நம்ம சந்தோஷம் என்ன ஆகும் அப்படி சொன்னால் நபி கேட்டுக்கலாம், நபிட்ட கேட்டுக்கலாம், நபி என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சொல்லலாம் சட்டம் கேட்கல யாரும் சொல்லலாம் போர் முடிஞ்சிச்சு எங்கள் வாழ்க்கை இங்கே வேலை இல்லை நாங்கள் கொஞ்சம் காலத்தில் சொல்ல விடுறோம் ஓய்வு எடுத்துடலாம். என்ன சொன்னால் தெரியுமா, இங்கே அந்த பண்ணு விஷயம் மூசம் வயசாகிட்ட வந்து சொன்னாங்க வித்தியாசமா. நபி அவங்க கிட்ட கூட நெருங்கலாம் சொல்றாங்க,
அவங்க வாழ்க்கை பக்கம் கொஞ்சம் போகிறான்னு நோக்கம். அந்த பக்கம் கிட்ட கூட நெருங்க கூடாது, அவரை வாழ்க்கையோட கொஞ்சம் கூட நாகரை எடுத்துடக்கூடாது. அதாவது ஆசுராவுடைய நோன்பு ஜுலாஜுடைய பத்துல பகவானுடைய பத்துல எல்லாம் முஸ்லீம்கள் வச்சு வைக்கிறதுக்காக அவங்க வைக்கிறாங்க. கஞ்சலாசனம் திருக்கல ரெண்டு நாள் ரொம்ப ஆக்குறாங்க, அவங்களுக்கு மாற்றம் செய்யுந்தான். ஏன்னா நோன்பு என்பது ஒரு மறைவான ஒரு அமல், அல்லாக்காசன் மட்டும் தெரியும். ஒரு மறைவான ஒரு அமலில் ஒரு அடியான் மாற்றார்களை பின்பற்ற முடியாதுன்னு சொல்லும் போது ஒரு வெளிரங்கத்துடைய அமல் எப்படி மாற்றார்களையும் ரசுவை அவருடைய சடங்க அவருடைய சம்பிரதாயத்தை அவருடைய முறைகளை அவங்க நம்பிக்கை எப்படி பின்பற்ற முடியும் ஒரு முஸ்லீம் என்ன சொன்னாங்க. நீங்க ஒன்னும் மகாரணம் ஒன்பது பத்திரிக்கை இல்லை பத்து பேசணும் காலிஃபிக் சார் மட்டமா செய்யணும். சாதாரண பக்தி லேசான விஷயத்துல கூட நபி இவ்வளோ பெரிய ஒரு கடுமையான விஷயத்துல அதான் சொல்ல ஆரம்பத்தில் தற்காலிக செயல்களில் கூட நபிக்கு மாற்றமா செய்யும் போது சுண்ணத்துக்கு மாற்றமா செய்யும் போது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே கூடிய கூடிய ஆபத்துகள் இப்படி இப்படி லேசு லேசுகிறது. ஒரு ஆரோக்கிய சுண்ணத்தை கூட சொல்லல, சாப்பிட சுண்ணத்தை கூட சொல்லல, ஒரு சாதாரண அதான் நம்ம தினத்தவர் செய்யக்கூடிய ஒரு அமல் அதான். எப்போ காலத்துல ஏதோ ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சுண்ணத்துக்கு வாரத்தை வைக்கிறேன். அங்கே நபி என்ன சொல்கிறாங்க, இது அவங்களை பின்பற்றது. நீங்கள் மனு செல்வர்கள் கனவு கேட்குறவா நீங்களும் ஒன்று அடுத்த ஒரு ரிவாய்ட் வருது. யூத்தர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, யூத்தர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நபிக்கு வந்து சொன்னாங்க, யார் சொல்லுதா யார் முழுமையாக இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், முழுமையாக இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். குரான் ஓதிட்டு இருக்கோம், கொஞ்சம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, கொஞ்சம் தோரா தோரா தெரிஞ்சு ஓதிக்கணும், அப்போ கொஞ்சம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம், உங்களை தான் பின்பற்றுறோம், உங்கள் பொருளாக இருக்க போகிறோம், எல்லாம் சரி தான், ஆனால் கொஞ்சம் தோரா தெரியும் லேசா படிக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம். நினைச்சலாசம் இந்த இடத்துல தான் அல்ல தலை ஆயத்தா இருக்கிட்டான். குடும்பத்து சிந்தி தாப்பா பொய்மாக்கின்றதே நீங்க இஸ்லாத்த பரிபூர்ணமா பரிபூர்ணமா என்ன சொல்ல போனா தௌராத்துடைய வேதத்தை ஈமான் கொள்வது என்பது நமக்கு ஒரு கடமை. அதுவும் ஆசமானிக்கிட்டா வாரத்துல நல்லா இருக்கிறான். ஆனா நபியுடைய வாழ்க்கை வந்த பிறகு நபியுடைய குரான் வந்த பிறகு நபியுடைய ஷரீஅத் வந்த பிறகு மற்றதெல்லாம் பின்பற்றதுக்கு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஓதத்துக்கே நபிசராசனம் வேணாம் சொன்னாங்க, பின்பற்றது மூரலாவது ஒரு கட்டத்தில் இருந்தான் கையில தோராத்துடைய சில ஏடுகளை கையில வச்சாங்க. நபி கேட்டாங்க, என் உமர் என்ன வச்சுட்டு கேட்டான். உமர்ல சொன்னாங்க, தோராத்து சொன்ன படிச்சு பார்த்துட்டு கேட்டான். நபி கோபத்தை காப்பா கோபத்தை காப்பா. இஸ்லாம் வந்த பிறகு ஒரு சுண்ணத்தான வாழ்க்கை என்பது நபியுடைய வாழ்க்கை தான். அந்த ஹதீஸ் வந்து மன் தமஸ்ஸக பிஸ்ஸுன்னதி இந்த ஃபசாதி உம்மத்தி, என்னுடைய உம்மத்து ஃபசாதில் இருக்கும் போது என் சுண்ணத்தை உயிர்ப்பிக்கிறவர். சும்மா சுண்ணத்தை இத்திவாச சொல்லல, சுண்ணத்தை மௌத்தாக்குறது ஹயா காக்கிறது இதான் சுண்ணத்தை இல்லாமல் ஆக்கி உலகத்துடைய ரஸ்ம நிபாத கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் சுண்ணத்தை யார் நிலைநாட்டாரோ அதான் அவர் தான் சுண்ணத்தை உயிர்ப்பிக்கிறவங்க. அதே போல ஐயா சாத்திர சொன்னாங்க, என்னுடைய இந்த உழைப்புடைய மக்சதே ஜமீவு மாஜா அப்படின்னு நபி சொல்லா அலை சொல்லாம். என்னுடைய நபி எதை இந்த பூமியில கொண்டு வந்தாரோ அதை ஹயா காக்கணும், சுண்ணத்தை பின்பற்றணும். சில நேரங்களில் சுண்ணத்தை எப்படி பார்க்கறாங்க சொன்ன சில அமல்களை சடங்கு சம்பிரதாயத்தை இதெல்லாம் கூடுவை ஜவாஸ் தானே ஜவாஸ் கூடும் செஞ்சுக்கலாம்.
முஃப்தி பாக்கு ஃபத்வா கொடுத்துட்டாங்க, செயலா சொல்றாங்க என்ன தப்பு இருக்கு, யூஸ் பண்ணாங்க. ஆனா சுண்ணத்தை அந்த மாதிரி பின்பற்றது சூழல் அதான் அதுக்கு முதல் அவங்க சொன்னாங்க. யாரு உறவத்துடைய சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றுவாங்களோ, தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய சிந்தனைப்புல வாழ்க்கை நடத்துவாங்களோ, இவங்க நபியுடைய சுண்ணத்துடைய விரோதிகள் சொன்னாங்க. நபியுடைய சுண்ணத்துடைய விரோதிகள், நபியுடைய சுண்ணத்தை பின் நம்முடைய அசல் என்னன்னா, நபியுடைய காலத்தில் இந்த சுண்ணத் என்பது அந்த காலத்தில் மட்டுமில்லை, கியாமத்துடைய கடைசி வரை அந்த சுண்ணத்து நம்ம சொல்லலாம். இன்னைக்கு உள்ள கருவிகள், இன்னைக்கு உள்ள பொருட்கள், எவ்வளவு விஷயங்கள் பூமியில் இருக்கு சுண்ணத்தை மாற்றமா நடத்துறதுக்காக அதை வச்சுக்கிட்டு நம்ம சுண்ணத்தை விட ஆரம்பிச்சோம். அதனால சொல்றோம், இந்த கருவிகள்லாம் இந்த காலத்துல இப்ப காலத்துடைய சூழ்நிலைக்கா வந்துருச்சுங்க, அதனால இதை வச்சுட்டாவது இது இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு நம்முடைய நபியுடைய காலத்துல கூட அன்னைக்கும் ஒரு சில கருவிகள்லாம் இருந்துச்சு இல்லாம இல்லை. அதே நபி முழுக்க அதை விட்டு விளையாடுறாங்க, சாப்பாக்கிறாங்க, அதை இல்லாமக்கிறாங்க. இஸ்லாத்துடைய முக்கியமான கடமை தொழுகை, தொழுகையை விட இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளிரங்கத்தில் காட்டக்கூடிய ஒரு அமல் பூமியில இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமல் வேற எதுவும் இல்லை. அவ்வளவு பகிரங்கமான ஒரு அமல் தொழுகை. அந்த தொழுகைக்காக வேண்டி சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய முறையில நபிக்கும் நபி தொழுகைக்கும் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் எப்படி இருந்துச்சுப்பா, தொழுகைக்காக அழைக்கக்கூடிய முறை ஆரம்ப காலத்துல அந்த யூதிகள் அந்த யூதர்களுடைய முஷ்ரிக்களுடைய மாகுல சஹாபா இருந்ததுனால சஹாபா உள்ளத்துல வந்துச்சு சில நேரங்கள் இந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம். நபி கேட்டாங்க தொழுகிட்டா எப்படி சேர்க்கலான்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கு சொன்னாங்க தம் அடிப்புன்னு சொன்னாங்க. சில பேர் சில பேர் அதை ஊதுதல் ஊதி வச்சு ஊதுவோம் அப்படின்னாங்க சரம்பி. இன்னும் சில பேர் சொன்னாங்க மலைகளில் நெருப்பு மூட்டுவோம், இதெல்லாம் பார்த்து மக்கள் தொழுது வந்துட்டோம் தொழுவிலையே. இன்னும் சொல்லப்போனா இந்த அமலின் மூலமாக சில நேரங்களில் தொழுகை கூட கலாவாயிடும். அதனால சகாபாக்கள் பயந்தாங்க, யார் சொல்லா இப்ப இந்த எரியத்தினால இந்த ஊதுதல் ஊதுறதுனால கம்படிக்கிறதுனால சில நேரங்களில் தொழுகையே கலாவை பத்த முடிஞ்சிருக்கு. அதனால இதுக்கு சரியான ஒரு முறையான முறை கிடைக்கும். என்ன செய்யணும், மசோதா செஞ்சோம் பாருங்க. இந்த கருவிகள் தம் அடிக்கிறது ஊதுறது மலையில போய் எரிச்சு விடுறது இதெல்லாம் இருந்து சண்டைக்கு இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம். இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையான கடமை தொழுகையில தொழுகையுடைய அழைப்பு கூட முறைக்கு இப்படி எல்லாம் கையாளலாம் சொல்லி செய்யும் போது தொழுகை கூட சிறந்த தாமதமாக்குற நிலைமை ஏற்படும். தொழுகு செய்வங்களுக்கு அப்படி நிலைமை ஏற்பட்டது சாபா கவலை போறாங்க, நபி கவலை போறாங்க. அப்போ அப்துல்லாஹி ஸைது நபி ரபா பெரியுடைய கடவுளை மலக்குகள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி தான் எரிக்காதீங்க ஊதாதீங்க டம் அந்த சாமி கையில டம் வச்சிருக்காங்க அதை தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கையில் வச்சு ஊ அவங்க கையில ஊதியும் இருக்கு டம்மும் இருக்கு. அந்த சாமி கடவுளை சொன்னாங்க இதெல்லாம் தூக்கி போடுங்க, நீங்க இனிமேல் இந்த வார்த்தைகளை சொல்லி சத்தம் விட்டு சொல்லுங்க போதும் எல்லாம் சேர்ந்துருவாங்க. அப்படி கொடுக்கப்பட்டாதான் உம்மத்தை சுண்ணத்தில் கொண்டு வர்றதுக்கு ஒரு சஹாபி ஒரு உள்ளத்துல கவலையில படுத்தல. அதான் அந்த சஹாபி யாரு சொன்னா பெரிய பெரிய மூத்த சஹாபியோட பட்டியல் இல்ல, முக்கியமான சஹாபாக்களோ குலஃபாயின் ராசிதீனோ அஷ்ரத்து முபஷிராவோ நபி கூட ரொம்ப நெருக்கமான சஹாபி அப்படின்னு கிதாப்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த சஹாபியுடைய பிரபலமே இந்த ஒரு ஹதீஸ் தான். அவரை அவரை பார்த்து கவனம் கண்ணி அந்த 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 அத்தீசை வச்சுதான் அவர் பேர் வெளியாகும். அவர் பாரு யோசிச்சு பாரு அல்லாஹ் அவருடைய கடவுளை வளர்த்து வந்து இப்படி சொல்லித்தரான். அதான் அந்த பொருள் தூக்கி போட சொல்றான், இது இங்க சொல்லு பாபு சொல்லி கொடுக்குறான் வீட்டை வந்து சொல்றான். இஸ்லாத்துடைய முக்கியமான அடிப்படையான ஹுக்கும் கடமை தொழுகைக்கு அல்லாவுடைய புறத்துல சுண்ணத்தை எப்படி தான் ஹயா காக்கணும்னு சொல்லி சொல்ல முடிச்சு கொடுக்க முடிச்சு
இந்த தொழுவைக்கு எப்படி சொல்லும் போது தொழுவைக்கு கொஞ்சம் மேலே சலா நாமத்தில் என்னத்தி சலா நாம தமிழுக்கு என்பது தொழுகை பக்கம் வாங்க சொல்வதற்கு தமிழுக்கு இல்லை, பள்ளி தொழுகை பக்கம் வாங்க சொல்றதுக்கு தமிழுக்கு இல்லை, தொழுகையை நிலைநாட்டதான் தமிழ் இல்லாத ஒரு அமல் ஒரு இடையில அதை நிலைநாட்டி வைக்கக்கூடிய ஒரு அமல் தான் தமிழ் தாமத்துக்கு அமல். அந்த அமலுக்கு எவ்வளவு தாமத்துல எவ்வளவு சுண்ணத்தை போல வச்சுப்பாங்க, எவ்வளவு சுண்ணத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவு சுண்ணத்துல அந்த அமல உறுதியா இருக்கணும்னு வச்சுப்பாங்க. அஜத் அவர் சொன்னாங்க சுண்ணத்தை பின்பற்றணும். சுண்ணத்து மூன்று வகையான சுண்ணத்து, சுண்ணத்து மூன்று வகையான சுண்ணத்து. ஒரு சுண்ணத்திற்கு தாவத், சுண்ணத்து தாவத். இரண்டாவது ஒரு சுண்ணத்துக்கு சுண்ணத்தை இபாதத். மூணாவது ஒரு சுண்ணத்துக்கு சுண்ணத்தை ஆதாத். மூன்று சுண்ணத்தை பழக்க வழக்கத்தில் எப்போது சுண்ணத்தை பேணக்கூடிய உறவு ஆகும். சாபகம் இருந்தாங்க, சாபம் இருந்தாங்க, அவர் அரசனுடைய விருது இருந்துச்சு, இந்த சாமி போறாங்க. விவாதத்தில் மெக்னாதும் இருக்கு, புதைஃபாவும் இருக்கு. மெக்னாத் விவாதத்தை அரசு சொன்னார் இல்லாமல் அங்கே விருந்து நடக்குது, விருந்தில் எல்லாம் சாப்பிட்றாங்க, இந்த சாமியும் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு பருவ சாப்பாடு கீழே உள்ளது, ஒரு ரொட்டியோட ஒரு புகழ் கீழே விழுந்துருச்சு. எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, இந்த சாமி அந்த துகள் அப்படி எடுத்து தான் பக்கம் போட்டு சாப்பிட்ற. அப்போ சிலவங்க கேட்குறாங்க என்ன இவ்வளோ பெரிய நல்ல அரசனுடைய தர்பாரில் வந்து அரண்மனையில் வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்க, சில்லி வேலை செஞ்சுட்டீங்க, சார் ஒரு அசிங்கமான வேலை செஞ்சுட்டீங்க. இந்த சாமிட்ட சொன்னாங்க, இந்த சாமி உடனே சொன்னாங்க சுண்ணத்தை ஹபீபி உடனே இந்த மற்ற புத்தாங்களுக்காக வேண்டி, இந்த வடைவுக்காக வேண்டி, இந்த ஹபீப் சல்லா சொல்ல கொண்டு வந்த சுண்ணத்தை நான் விட்டுதான் கேட்டேன். ஆனால் இன்னைக்கு நாம எப்படி இருக்கு காலத்தை வச்சுக்கோம், சுண்ணத்துடைய நிலைமை நம்மளும் இருக்கு, நம்முடைய குடும்பத்துடைய வைபவத்தில், குடும்பத்துடைய முறைகளில், நம்முடைய அன்றாட அமல்களில், நம்ம இருக்கக்கூடிய முறைகளில் நபியுடைய சுண்ணத்தோடு கிட்ட இருக்க திருவாரம் இங்கே தாவத்து செய்யப்பட்டாங்க. இஸ்லாத்துடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமல் சுண்ணத். சுண்ணத்தை வச்சுதான் ஒரு முஸ்லீமை கணிக்கவே முடியும். ஒரு முஸ்லீம்களுக்கு அலங்காரமே சுண்ணத்தை வெளிப்படுத்ததான். அதனால பழக்க வழக்கத்துடைய சுண்ணத்துல கூட சஹாபாக்கள் என்ன செஞ்சதில்லை, இது சாதாரண விஷயம் தானே, இது ஒன்றும் சட்டம் இல்லையே, இது தொழுகை மாறி இல்லையே, இது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த முக்கியமான சட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லி சாபாக்கள் விட தயாரி. அதில் உறுதியாக இருந்தான் மாதிரி ஜவர் இல்லாமல் ரவி ஒருத்தர சொன்னாங்க எச்சி துப்புறது மாதிரி வலது புறத்தில் நீங்கள் எச்சி துப்பாதீங்க, இடது புறத்தில் நீங்கள் துப்புங்க, இடது புறம் ஆளுக்காக சொன்னால் உங்கள் ரெண்டு காலு கடையில் துப்பி அதை மூடி வைக்கிட்டான். மாதிரி ஜவர் இல்லாமல் பற்றி சொல்லப்படுது, அவங்க சொல்கிறாங்க நான் பார்த்து வரையும் அப்படி தான் இருந்தேங்கிறான். ஒரு எச்சி துப்பத்தில் பரிபூர்ணமாக விவாதத்திலே உயர்ந்த விவாத தொழுகை இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமல் இது தொழுகையுடைய நீங்க தொழுகை பேணுதலாக தொழுங்க, குறிப்பாக நடு தொழுகையே பேணுதலாக தொழுங்க. பொதுவாக முஃபஸ்ஸிர்களுடைய கருத்து என்ன சொன்னா, இது சூரிய கணக்கு அடிப்படையில் பார்த்து சொன்னான். பகல் இந்த காலையில் சூரியனுக்குரிய கணக்கு அடிப்படையில் பார்த்து சொன்னா, நீங்க எல்லா தொழுகையும் பெரிதா தொழுங்க, குறிப்பா நடு தொழுகை அசல பெரிதா தொழுங்க. இது சில முஃபஸ்ஸிர்கள் கருத்து. சந்திர கணக்கு படி பெரிய கணக்கில் பார்த்து சொன்னா, நீங்க எல்லா தொழுகையும் பெரிதா தொழுங்க,
நடுத்தொழுகையை உண்ணப்படுதலாக தொழுகை சொல்றது பஜனுடைய தொழுகைக்கு அடையாளம். இது நடுத்து அதான் ஹதீஸானதற்கு நான் சல்லல் பர்தை தகலல் ஜன்னா, யாரு ரெண்டு குளிர்ந்த தொழுகை பேணுதலாக தொழுவாங்களோ அவங்க சொர்க்கம் போவாங்கன்னு சொல்றது. ஆனா அப்துல்லா பின் அப்பாஸ் சையிதுல் முஃபஸ்ஸிரீன் அவங்க கருத்து என்னைக்கு ஒரு வித்தியாசமான கதை சொல்லுவாங்க, ரொம்ப ஆழமான கதை சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, ஹாஃபிது அல் ஸலவாத்தி வஸ் ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி காலிதீன் என்று. இது சில குறிப்பிட்ட தொழுகையெல்லாம் குறிக்கல. நடு தொழுகை என்று சொல்லப்படுறது ஃபர்வ தொழுகை சொல்லப்படுறது. ஹாஃபிது அல் ஸலவாத்தி என்று சொல்றது முன்சுமத் பின்சுமத்தை சொல்லப்படுது. நம்ம என்ன தொழு சுண்ணத்து தானே, இது என்ன இருக்கு, பருவ தான் தொகுத்தோமே பக்காவா தொகுத்தோம், சுண்ணத்துல என்ன இருக்கு, நவாஃபில் என்ன இருக்கு. ஒரு அடியார் அல்லாவுடைய நெருக்கத்தை வாங்கிறது நவாஃபில் தான். நவாஃபில வச்சுதான் அவருடைய பரலாறு அமைப்பு பூர்த்தியாக்கப்படுது. சுண்ணத்தை வச்சுதான் அவர் பரல உள்ள குறைகள் பூர்த்தியாக்கப்படுது. இஸ்லாத்துடைய ஆக முக்கியமான கனவ தொழுகையில இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப்படுது. சொல்ல சுண்ணத்தை விவாதத்தையும் செஞ்சக்கூடாது, அசால்ட்டா இருந்துக்கூடாது. மூணாவது சுண்ணத்து முக்கியமான சுண்ணத்தா சுண்ணத்தை தாவத். இதுல அதிகமான விளக்கங்கள் கொடுத்தா முடிஞ்ச அளவு அவங்க நம்ம ஆபத்தில் இருக்க விஷயம் கொடுக்கும். வேளாண் பிள்ளைகளுடைய சகோதரர்களை சுண்ணத்தை தாவத் இவாதம் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், குறிப்பிட்ட தொழுகை எடுத்து சொன்ன குறிப்பிட்ட காலம், நோம்பு எடுத்துட்டா குறிப்பிட்ட காலம், ஜகாத்து சொன்ன குறிப்பிட்ட காலம், அதாவது அதுக்கு கடமை பூர்த்தி செய்யற வரைக்கும் அவங்க வேலை, ஹஜ்ஜு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்துல செய்யக்கூடிய ஒரு அமல், எல்லா நாளும் செய்ய முடியாது ஹஜ்ஜ. ஆனா தவத்திலம்மா இந்த அமல் இருக்கு, நபியுடைய வாழ்க்கையுடைய ஒரு அம்சமா இருந்துச்சு, அவங்க லட்சியமா இருந்துச்சு. இதுக்காக குறிப்பிட்ட காலமோ குறிப்பிட்ட நேரமோ குறிப்பிட்ட இடமோ எதையும் தமிசலாசனமோ தாக்கினத்தில் வைக்கல. ஆனால் அதே நேரத்தில் தாவத்துடைய அமல் இந்த உம்மத்தை சுண்ணத்தான முறையில் செய்வதற்காக நபி முறையும் கொடுத்துட்டான். இதுதான் செய்யும் தாவத்தை மக்கள்கிட்ட சேர்க்கிறது. எப்படி விட்டால் தாவத்தை ஏற்றுக்கல சொல்லுதான் சொல்லிட்டு கிடையாது. தாவத் என்பதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையில தான் தாவத் கொடுக்கணும். அதுதான் சுண்ணத். எப்படியே கொடுத்தாலும் தாவத்தை ஏத்து நினைச்சு வச்சுக்கலாம் சொல்லிக்கலாம், ஆனா சுண்ணத்தை விட்டு வெளியே போன தாவத்து. நபியுடைய முறையிலிருந்து, சஹாபாக்களுடைய முறையிலிருந்து, அவுலியாக்களுடைய முறையிலிருந்து, முக்தகத்திபியுடைய முறையிலிருந்து, அல்லாஹ்வுடைய இறைநேசருடைய முறையிலிருந்து அது அப்பாற்பட்ட ஒரு தாவத்தாக கணிக்கலாம் தவிர தாவத்தின்னு சொல்ல முடியாது. தாவத்தால் கணிக்கலாம் தவிர ஆனா அது சுண்ணத்தான தாவத்தா சொல்ல முடியாது. பொதுவாக என்ன சொல்றாங்க, எல்லா வேலையும் செஞ்சிருக்க மாதிரிதான் தாவத்தை அதிகமாக்கிட்டாங்க. நபியுடைய காலத்துல தாவத்துடைய சுண்ணத்துடைய முறைகள் எப்படி இருந்துச்சு என்பதுதான் ரொம்ப பார்க்கணும். நபியுடைய காலத்துல தாவத்துடைய சுண்ணத்துடைய முறை, ஈமான படிக்கக்கூடிய முறை, ஈமானுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய முறைக்கு சஹாபாக்கள் முதல்ல அதுக்காக தேர்ந்தெடுத்துக்கூடிய இடம் தான் மஸ்ஜிதை தேர்ந்தெடுத்தான். ஏன்னா ஒரு முஸ்லீம் இருக்காரு, அவருடைய பூமியில அவருடைய தர்பியத்துக்குள்ள இடம் பழிதான், அவருடைய தாலீமுக்குரிய இடம் பழிதான், அவருடைய இபாதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் பழிதான், அவருடைய சட்டங்களை பூர்த்தி செய்யற இடம் பழிதான். இபாதத்துக்கு பூர்த்தி செய்யும் பள்ளி சொல்லும் போது இபாதத்துடைய தாருல் மதா அடிப்படையுடைய அமல் தாவத்திலம்மா, தாவத்திலா வச்சுதான் இபாதத்தே காயமாகுது. அப்படிப்பட்ட இடம் எங்க பூர்த்தி ஆகணும், எங்க ஹயாத்தாகணும், மஸ்ஜித்ல தான். மஸ்ஜித் அல்லாத இடத்துல தாவத்தை கொடுக்கிறது வேணமா, அதுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்லணும். இப்ப மஸ்ஜிதுகள்ல நம்ம நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் சஹாபாக்களை சந்திப்பாங்க, சஹாபாக்கள் சஹாபாக்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள், அப்துல்லா ரவாஹா இல்லாமலும், ஆதிபு ஜமல் இல்லாமலும், அபு ஹுரைரா இல்லாமலும், ஹஜ்ரத் உமர் இல்லாமலும் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் சஹாபாக்களை சந்திப்பாங்க. சந்திச்சு சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் வாங்க உட்காந்து ஈமானை பத்தி பேசலாம், வாங்க மஸ்ஜித் வாங்க.
தாழ்த்தினா நோம்பு சா கொஞ்ச நேரம் வாங்க இம்மாவை பத்தி பேசலாம், கும்பினா நோம்பு சா கொஞ்ச நேரம் வாங்க இம்மாவை பத்தி பேசலாம் சொல்லி தங்க கூட ஈமாவுடைய அல்காக்கா வேண்டி மக்களை அழைச்சிட்டு போவாங்க. பண்ணிப்போம் பள்ளியுடைய ராகுல போய் உட்கார வச்சு அவன் ஈமால புரிய வைப்பான். அதாவது பள்ளிக்கு வெளியில தாவத் கொடுக்கிறது அது எந்த அளவு அசலாத்து கொடுக்குமோ இல்லையோ, ஆனா ஒரு மனிதன் பள்ளிக்குள்ள வந்துட்டான் சொன்னா அந்த தாவத் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். தாயி அந்த மதுவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். யார் பள்ளி பக்கம் வராரோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது கொஞ்ச நஞ்ச விஷயங்கள் இல்லை. ரவி சந்தாச காலத்துல சொல்லி கூப்பிட்டு அவங்க இஸ்லாத்தை கபூல் செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுவோம், நாங்கள் தொழுக மாட்டோம், நோம்பு வைக்க மாட்டோம், ஜகாத் கொடுக்க மாட்டோம், ஹஜ் செய்ய மாட்டோம், ஆனால் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டோம். இஸ்லாத்துக்கு போச்சுடலாம் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தாக்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, என்னுடைய பள்ளியில் உங்களுக்காக ஒரு கூடாரம் போட்டு தர, அந்த கூடாரத்தை வந்து தருவிக்க மாட்டோம். அந்த கூட்டத்தார்கள் நபியுடைய பள்ளிவாசலை வந்து தங்கினாங்க. தங்கினதிலே அல்லாஹாலா அவர் உள்ளத்தை மென்மையாக்கிட்டான். வாங்க தொழுகணும் சொல்லல, நோபோகி கூட சொல்லல, பள்ளியில கொஞ்ச நாள் தங்கினாங்க, உள்ள மாறி போச்சு. இன்னைக்கு நாங்க அதுக்குதான் பள்ளியுடைய மாகுல எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் நீங்க பள்ளியுடைய மாவுல கொண்டு வந்து தங்க வச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உள்ளத்தை மாத்திருவா, உள்ளத்தை வெண்மையாக்குவான். அதான் பள்ளி பக்கம் வர்றது இருக்கே, பள்ளி பக்கம் கொண்டு வர்றது, தர்பியத்து பக்கம் வர்றது, ஹிதாயத்து பக்கம் வர்றது, ஆமால் பக்கம் வர்றது. அதனால எங்க யாரு கஸ்தல போன சொன்னா யாரு சந்திச்சார சொன்னோ அவங்கள பள்ளி பக்கம் வாழிக்கணும், பள்ளியோட சேர்க்கணும். இதுதான் நம்முடைய கஸ்துடைய மோகம். இதுதான் தலைப்பு என்ன, பாவத்துடைய மாகுல் இருக்கக்கூடியவங்களை பாவத்தினுடைய மாகுல் இருந்து வெளியாக்கி நன்மையான மாகுல் பக்கம் கொண்டு வருதான் கஸ்துடைய நோக்கம். வெறும் போய் வீடு வீடா ஏறி தெருத்தரோ நடந்து போய் பை அண்ணாவை பத்தி பேசி ஆகலை பத்தி பேசி சரி நீ வாங்க சொல்லி போறது கஸ்துடைய நோக்கம் இல்லை. அங்கேயே எட்டி வைக்கிறது தாவத்து, அங்கேயே எட்டி வைக்கிற தாவத்தை தமிழாக அது அது வந்து ஒரு ஏழனாக சொல்லலாம், அறிப்பா சொல்லலாம். எப்போ தாவத்து சொன்னாலே அங்கே இடத்திலிருந்து அவன் வெளியாக்கப்படணும், அங்கிருந்து வரவேற்கப்படணும், அவன் மகளை வந்து சேரணும். எப்படி தொழுகை போறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வாங்க சொன்ன பிறகு இங்க அங்க வெளியே இருக்காங்க, இங்க வந்துடுறாங்க பள்ளியை நோக்கி வந்துடுறான். எப்படிப்பட்ட ஈமான்தாரியும் தன்னுடைய இடத்திலிருந்து தொழ மாட்டார், இங்க வந்துடுவாரு பள்ளியுடைய மகளை போகணும். மாம சொன்னா என்னங்க சார் அர்த்தம், அழைக்கிறாங்க பள்ளி வாழ்ந்து பள்ளி பக்கம் போகும். அதே மாதிரி தான் நம்முடைய கஸ்தூடைய மோது என்ன, பள்ளி பக்கம் அழைக்கிறதா கஸ்தூடைய மோது. சத்தீப் அந்த சத்தீப் கூட்டத்துக்கு பள்ளியுடைய மாவுல இருந்த பிறகு அவங்க உள்ளமே வெண்மை ஆயிடுச்சு, அவன் சேர ஆரம்பிச்சிட்டான். சும்மா உட்காரத்தான் வச்சிருச்சு பள்ளியில. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவம் இல்லை. துப்பாக்கி வந்து தோசி இல்லைங்களா, அவங்க இஸ்லாத்தை கபூல் செய்வதற்கு முன்னால் காதல மக்கால நடந்து போனாங்க சொன்னா காதல பஞ்சு வச்சுக்கே போவாங்க, மதினால நடந்து போனாங்க சொன்னா காதல பஞ்சு வச்சுக்கே போவாங்க. ஏன் முகமது சல்லாசுடைய அந்த சொல் காதல கேட்கக்கூடாது, அதெல்லாம் பஞ்சு வச்சுக்கிறதா அவங்க பேசுறதா கூட்டாளி ரமிசலாசு சாபாக்கள் பேசுறது காதல் விடக்கூடாதுன்னு சொல்லி காதல பஞ்சு வச்சுக்கே போறாங்க. இப்படியும் தான் இருந்தாங்க. ஒரு நாள் காபத்துள்ளாக்குள்ள வரக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அப்படி வரும்போது சரி ஏன் பஞ்ச மோகன் சலாஸ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, காரணம் உள்ள பஞ்சத்தான் விசாரி எடுத்தார், என்னதான் பேசினார், அல்ல தல உள்ளத்தை மாத்திட்டான், என்ன காரணம் பள்ளியுடைய மாவுக்கு வந்தாரு அல்ல உள்ளத்தை வெளியாக்கிட்டான். பள்ளிக்கு வெளியே அவர் எப்படி இருந்தாரு, பள்ளிக்குள்ள வந்தவங்க நல்லா அப்படி மாற்றலாம் பாருங்க, காரணம் உள்ள பஞ்சம் எடுத்தாரு, நபியுடைய பேச்சை கேட்டாரு, சொன்னாரு இவர் கவிஞர் கிடையாது, இவர் சூரியக்காரர் கிடையாது, இவர் ரசூலா தான் இருக்க முடியும். ஒன்னு இஸ்லாத்தை கவனிச்சுட்டு பள்ளியுடைய மாவுக்கு வந்த பிறகு அமுல் தோசிக்கு அஸ்லாத் ஏற்பட்டுச்சுவார்.
ஒரு பாவம் பார்த்து பாரு உங்களை எவ்வளவு உறுதியாக்கப்படுது. அதனால இன்சாதி தாவத்து என்பது ரொம்ப முக்கியம். பள்ளிக்கு வெளியில உள்ள மக்களை போய் சந்திச்சு பள்ளியுடைய பாவில கொண்டு வந்து சேர்க்கணும். நம் தாவத்துடைய அசல் ஜூஸ் இன்சாதி தாவத்து முக்கியமான தாவம். தனிப்பட்ட முறையில மக்களை சந்திச்சு பள்ளியுடைய பாவில கொண்டு வரணும். கஷ்டி செஞ்சு பள்ளியுடைய பாவில் கொண்டு வரணும். பள்ளியுடைய பாவில உட்கார வச்சு அவங்களை தண்ணீர் செய்யப்படும். இந்திராஜனுடைய தாவத்துடைய அசராத்துல புதன் வந்து தோசி வந்து செய்தார். தண்ணியுடைய பாவல் பார்த்தாலும் தெரிய மாட்டோம். அதே மாதிரிதான் சுபாபா என்று ஒரு சாரி கைதியா கட்டப்பட்டார். மசித தூள்ல மூன்று நாள் தூள்ல கட்டப்பட்டிருக்காரு. பள்ளியுடைய ஆமாரை பார்க்கிறாரு. பிறகு சொன்னாரு, நான் இஸ்லாத்தை கபூல் செய்யறேன். இஸ்லாத்துக்குள்ள யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தை இல்லாம ஒரு மாற்றார், ஒரு மாற்றார் பள்ளியுடைய மாமூல வந்து தூள கட்டப்பட்ட பிறகு அவருடைய உள்ளமாக இஸ்லாத்தை கபூல் செய்யறான்னு சொன்னா, இஸ்லாத்தை கபூச்சத்த ஒரு முஸ்லீம் தொழுகை இல்லாம அமல் இல்லாம அவன் இருக்கா சொன்னா, அவன் பள்ளிக்குள்ள வந்தா உண்மையாவே அவன் மாற்றம் ஏற்படுறதா ஏற்படாத யோசிச்சுப்பாரு. ஒரு மாற்றாருக்கு பள்ளியுடைய மாவுல கொண்டு வந்த பிறகு இவ்வளவு பெரிய அசாத் ஏற்படுதுன்னு சொன்னா, ஒரு முஸ்லீமுக்கு பள்ளியுடைய மாவுல கொண்டு வந்தா எவ்வளவு அசாத் பள்ளியுடைய மாவுல கொண்டு வந்து. ஆனா நம்ம உள்ளத்துல இன்னும் என்ன வரல, அது பள்ளியுடைய மாவுல அழைச்சிட்டு வந்து பேசணும். இதுதான் நபியுடைய சுகத்தை இருந்து இறங்கல. அதனாலதான் நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் யார் எங்கே பார்த்தாலும் மஸ்ஜித் பக்கம் வளர்த்துதான் அழைப்பு கொடுப்பான். மஸ்ஜித் பக்கம் வாங்க, மர்கஸ் பக்கம் வாங்க, அப்படித்தான் அவங்க அழைப்பா இருந்துச்சு. மேலான பெரியவர்கள் சகோதரர்களே, அதனால மஸ்ஜிதுடைய மாவுல ஒருத்தவங்க சேர்க்கணும். நான் சொன்னேன், துஃபைலின் அவங்க தோசி வீழ்ந்தாங்க. இஸ்லாத்தை கபூச்சிட்ட பிறகு யார் எல்லாத்துக்கும் நபியுடைய பழக்கம் கபூச்சிட்டாங்கன்னா அடுத்த அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துருவாங்க. தொழுகை நோம்பு மற்ற அமல்கள் அவங்க ஒரு பக்கம் தனிப்பட்டவங்க மேல கடமையா இருந்தா கூட அவங்க தாவத்துடைய பொறுப்பை நபி கொடுத்து அழைச்சிருவாங்க. இஸ்லாத்துல வந்த பிறகு அடுத்த பொறுப்பு தாவத்தை கையில் கொடுத்துருவாங்க. துஃபைல் வந்து தோசி அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம் நீங்க சொன்ன விஷயத்தான் நான் கேட்டேன். உள்ளத்துல ஏறிடுச்சு. நான் இந்த விஷயத்தை எடுத்து போய் என்னுடைய கூட்டத்தார்கள் பெரிய கூட்டம் இருக்காங்க எங்கள் ஊரில், அந்த கூட்டத்துக்கு போய் இந்த அழைப்பு கொடுக்குறேன். அப்படி கிளம்பும் போது துஃபை நிறுவனம் வந்து சொல்லுவாங்க, கமிஷனர் ஆசை கேட்க யார சொல்லலாம் நீங்க, நான் போறேன், இப்ப அழைப்பு கொடுக்க போறேன், எனக்கு உங்களுடைய புறத்திலிருந்து ஏதாவது ஒரு கராமத்தை கொடுத்தனுப்புங்க, மூஜிதா கொடுத்தனுப்புங்க, ஏதாவது ஒரு நல்ல நாம் காப்பா அந்த மக்கள் அதை பார்த்து இஸ்லாத்து பக்கம் வந்துடணும். பாருங்க, கராமத்து நபரோடு சேர்க்கறது இல்லை, கராமத்திற்கு நபரோடு இல்லை, அல்ல தர நபரோடு வைக்கல. சாபாக்களுக்கு மட்டும் கராமத்து இல்லை, அவுளாக்களுக்கு கராமத்து இல்லை. யாரெல்லாம் அந்த அமல இந்த அமல் அல்லாவுடைய மறைவான உதவியை பூமியில கொண்டு வரதுக்காக கொடுக்கப்பட்ட அமல் மீட்டாது தாவம், அது யாரு அந்த அமல உறுதியாக இருந்தாலும் அல்லாஹ் கராமத்தை சில பூஜிதா தெளிவுபடுத்துறாங்க. அதனால்தான் தாவத்தில் அல்லாத இன்சுராதி தாவத் என்பது ஒரு முக்கியமான ஜூஸ், ஒரு பகுதி அது கண்டிப்பா மக்களுக்கு தனிப்பட்டவர்களை சந்திச்சு பள்ளியுடைய மாவுளை கொண்டு வர்றது ஒத்தொத்தவங்க கட்டாய கணவன். நீ கேட்டார் யார் சொல்ல, எனக்கு ஒரு கராமத்து நினைச்சு விசாரத்தை கம்மி செஞ்சுவான். அதை வாங்கிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கிற பாதையிலே அவங்க சித்தரை வருது, நம்ம ஏன் இந்த கராமத்தை எடுத்துட்டு போறோம், நம்ம பெரிய எல்லாருடைய நபியுடைய கொடுத்த அந்த தாவத் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறது, நம்மளுக்கே இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு, இந்த கராமத்து இல்லாமல் நம்ம தாவத் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப அப்படி போறாங்க, இடையில லாபம் வந்துருச்சு. உடனே அல்லாட்ட துவா அங்கேயே கேட்கிறாங்க, யா அல்லா நீ எனக்கு கொடுத்த இந்த கராமத்தை திரும்ப வாங்கிடும். நல்லா அவன் வாங்கிட்டான்.
இப்போ ஒன்றும் இல்லாமல் ஊர் போக போகிறார். ஊரில் போய் தன்னை கூட்டத்தார்கள் தாவத் கொடுக்கிறார், தாவத் கொடுக்கிறார், உழைப்பு செய்கிறார், எந்த தாக்கமும் ஏற்படுறார். அல்லா தலை சில நேரங்களில் தாயியுடைய தருபத்துக்காக வேண்டி, தாயிக்கு அல்லா பக்கம் நெருங்கிறதுக்காக வேண்டி அல்லா ஒரு தாவத்தை மது கவு செய்யாம சொல்லலாம். தாயுடைய பண்பையும் அவருடைய தரத்தையும் அவருடைய அவரை பக்குவமாக்குவதற்கோ அல்லா செய்வாரு. சில நேரங்களில் நபிமார்களுக்கு இப்படி செய்யப்பட்டு சொன்னா, சஹாபாக்கள் இப்படி செஞ்சப்பட்டு சொன்னா, நாம ரெண்டு கஸ்ட் போயிட்டு வந்தவே சொல்லிடுறோம் செட்டாவாதுங்க அதுக்கு நீங்க போறதுங்க. ஒரு நாலு தடவை சந்திச்சு சொன்னா நீங்க நமக்கு செட் ஆக மாட்டேன் அவ்வளவுதான், நீங்க வேற யாரும் அனுப்பிச்சுக்கங்க. இதுக்கு நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டேங்க, 10 வருஷமா சொல்றேன், 20 வருஷமா சொல்றேன். வேற பிரிவு சொல்றேன், நபிமார்கள் நபிமார்கள் எட்டு எந்த நபிமார்கள் வெறும் தாவத்துக்காக அனுப்பப்பட்டாங்களோ அவங்களுடைய தாவத்திலே உம்மத்து ஹிதாயத் பண்ண சொன்னா, உம்மத்துக்கு தாக்கம் பண்ண சொன்னா, அப்புறம் யாருமா மக்கள் யாரும் ஏற்றுக்கிட்டாரு. பிறகு இவர் சொல்ல கூட்டத்தார்களுக்கு நான் சொல்ல இவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, இது இவருக்கு பத்வா செஞ்சிருக்கு. உள்ளத்தில் இன்றைக்கு பத்வா என்ற எண்ணமே வரவே கூடாது. மக்கள் இவருடைய ஆபத்தை ஏற்றுக்கல, இங்க விருக்கிறாங்க, இங்க திட்டுறாங்க, இங்க ஏசுறாங்க, அதனால நான் பத்வா செய்யறது என்று தாயுடைய சிபாத்துல இருக்கக்கூடாது. தாயி பதுவாகவே செய்ய மாட்டாரு, தாயி பதிவாகவே மாட்டாரு. தன்னுடைய தனக்காக வேண்டி, தன்னுடைய சிரமத்துக்காக வேண்டி யாரையே ஆபத்தில் போட மாட்டார். தாய் அவர் சொன்னாரு, சொன்ன கூட்டத்தாரு பதுவா செய்யும் துப்பை புரியலாம் சொன்னார். ரவி என்ன சொன்னாங்க, துப்பையில் அப்படி இல்லை, நீங்க திரும்ப போங்க, திரும்ப போய் ஞாபகம் கொடுங்க சொல்லிட்டு துவா செஞ்சு அமைச்சாங்க. அல்லாஹும் லாதி தௌசா உறுதியானது. அல்லா யாருடைய தாவத்துல எப்படிப்பட்ட வைரம் தங்கம் நாணயத்தை வச்சுதான் சொல்ல முடியாது. ஹதீஸுடைய முஹத்திசின் தலைவர் அபு ஹுரைரா எந்த தாவத்துல வராங்க, உழைப்பு செஞ்ச அந்த ஜமாத்த வந்தவர்தான். இது 7 சதவீதம் அந்த 3 வருஷத்தை நம்பிக்கூடியதுதான். 5374 ஹதீஸ் அனுப்பிச்சாங்க. வேளாண் பெரியவுடைய சோதனை சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன சொன்னா, தாவத் இன்ஃபராபி ரொம்ப அவசியம். அல்லாவோட உதவியை மிக சீக்கிரத்தை கொண்டு வரதுதான் இன்ஃபராபி. யார் தாவத் இன்ஃபராபிய உறுதியா இருப்பாரோ அல்லாஹ் தஆலா கைபுடைய உதவிகளை நெருக்க நல்லா தான் சீக்கிரமா பாப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை வளர்த்த போயிட்டு இருந்தார். முன்னால் ஒரு ஆராதி வந்தார் காட்டல். நபி அந்த காட்டிலிருந்து கேட்டாங்க, ஹல்லக்கத்தை கை ஓ ஆராபி உனக்கு நல்ல செய்தியுமா கேட்டார். அந்த காட்டிலிருந்து கேட்டாரு, என்ன கை உமல் கை யா முஹம்மது உமது என்ன கையில சொல்றீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கலிமா சொல், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். அல்லாஹ் ஒருத்தவருக்கா அவர்தான் உண்மையான ரபு, அவரை ஏற்றுக்க. நான் அல்லாஹுடைய தூதுவராக இருக்கப்பட்டிருக்கேன், அல்லாஹுடைய அடியாளாக இருக்கேன் என்று ஈமான். அந்த காப்பருக்கு சொன்னாரு, நீங்க அண்ணாவுடைய ரசூல்னு சொன்னார், நீ சொல்லக்கூடிய பேச்சுக்கு யாருக்கா சாட்சி? உமர் ஷாஹிதின் பிமா தப்பு, நீங்க சொல்லக்கூடிய பேச்சுக்கு எதுதான் சாட்சியா இருக்கு? நீ அண்ணாவுடைய ரசூல் சொல்றிய, இதுக்கு எது சாட்சி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தை பக்கம் இஷாரா செய்றாங்க. விவாதிக்கிற வருது, அந்த மரம்
மனுஷன் நடந்து வர மாதிரி நடந்து வந்து நபியுடைய நுபுவத்துடைய தாவத்தை குபூலை கொடுக்கணும், சாட்சி சொல்லு. இவ அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லு, மனுஷன் மாதிரி வந்து பேசிட்டு அடையாளம் கொடுத்துட்டு நபியுடைய நுபுவத்தை வெளிப்படுத்திட்டு திரும்பவும் தன்னுடைய இடத்துல போயிடுச்சு. இதெல்லாம் கதை இல்லை, இதெல்லாம் சம்பவம், உண்மையான சம்பவம். அதாவது அதாவது இன்சாதி தாபத்தில் போகும்போது எப்படியெல்லாம் உதவி கழிச்சு பாருங்க. இது மாதிரி ஒன்று ரெண்டு சமம் இல்லை. நபி இன்சாதி தாபத்தில் போகும்போது பலவிதமான பொருட்கள் நபிக்கு சாட்சி கொடுத்துருக்கு, ஓலாய் கொடுத்துருக்கு, உடம்பு கொடுத்துருக்கு, நபியுடைய தாபத்தை உறுதி செய்து. இதுதான் அண்ணாவோட உதவி பெரியதான். அல்லாஹ்வுடைய உதவி என்னன்னு சொன்னா, பாத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாத்தியக்காரன் இஸ்லாத்துல நிரூபந்தமா நுழைஞ்சது, வேற வழியில அவன் இஸ்லாத்துக்குள்ள வர்றது கூட்டமா வர்றதோ ஜமாத்தா வர்றதோ தனித்தனி நபர்களா வர்றதோ, ஆக நிரூபந்தமா வேற வழி இல்லாம இஸ்லாத்துக்கு வந்து சேரும். இதுதான் உதவி. நம்ம உதவியா நினைச்சிடறோம், நல்லா ஜமாத்துல போயிட்டு சொன்னா நல்லா காசு கிடைச்சிடணும், பங்களா கிடைச்சிடணும், வீடு கிடைச்சிடணும், இதெல்லாம் பெரிய ஆழத்து இம்தியான பெரிய விசிபத்துக்கிறான். அல்லாவுடைய உதவி வரணும் சொல்றமே, அது என்ன கூட்டமான முறையில அல்லாவுடைய வெறு விரோதிகள் இஸ்லாத்திய விரும்பாதவங்க, அதாவது இஸ்லாத்து மாற்றமா நடக்கக்கூடியவ இஸ்லாத்து நெருகல் வீர நெருகல் கூட்டமா வரணும் வந்து சேரும். இது அல்லா சொல்ற மறைவான உதவி. மறைவான பேருடைய சோழன் இன்சாதி தாவத்து ரொம்ப அவசியம். ஆனா அந்த இன்சாதி தாவத்து பள்ளியுடைய வாவலுக்கு கொண்டு வந்து பேசப்படணும். அதில் தான் உள்ளம் லைட்டும் உள்ளம் வெண்மையாகும். அதனால தான் நான் சொன்னேன், யார் யாருன்னா பள்ளியுடைய மாவுக்கு வந்தாலே இப்படி மாறிச்சு பாருங்க. சதீப் கூட்டத்தார்களுடைய காலத்தை போய் ஆரம்பிச்சு அமல் செய்ய மாட்டேன்றாங்க, அமல் பள்ளிக்கு வந்தவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. சுபாவா இப்போ சார் வந்தா உள்ள பள்ளிக்குள்ள சிறிதை கழிச்சு விட்டார், பள்ளியில கட்டப்பட்டு பட்டுச்சு கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிட்டார், இஸ்லாத்தையும் கவுச்சு விட்டார். சில கைதிகள் தவறு செஞ்சாங்க, பள்ளியுடைய தூண்டல் அங்கே கட்டப்பட்டுச்சு, அவங்க என்ன செஞ்சாங்க கொஞ்ச நேரத்தில் பள்ளியுடைய அவார்களை பார்த்தாங்க ஹிதாயத் பெற்றாங்க. மாற்றார்களுக்கு இவ்வளோ பெரிய ஹிதாயத்து சொன்னா இஸ்லாத்த உள்ளத்தில் கொஞ்சோன்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு பள்ளியுடைய மகளுக்கு வந்து ஏன் ஹிதாயத் பெற முடியாது. ஆனால் நமக்கு தான் உள்ளத்தில் ரொம்ப அது நம்மளே கிடைச்சிட்டோம், இதெல்லாம் வரமாட்டாங்கப்பா, இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறது, இது எப்படி செட் ஆகும்னு சொல்லி நம்ம தான் நினைக்கிறோம். ஹசீஸ் ஒருத்தர சொல்றாங்க, இது பயம் இல்லை, ஒருத்தர் சொன்னாராம் 20 வருஷமா எங்க ஏரியாவுக்கு கஸ்தில் வருவாங்க மக்கள். நான் கடை வச்சிருக்கேன், அந்த கடைக்கு நான் கடையில் இருப்பேன், கஸ்தில் வருவாங்க வந்து பாய் வாங்க வெளியே வாங்க நீங்க கூப்பிட்டு நிற்க வச்சு பேசுவாங்க. நான் சொல்லுவேன் நான் வந்து ரெண்டு பிரயாசம் பண்றதுல இங்கே விட்டு போயிடுவாங்க. இது யார் செஞ்சது, இது செஞ்ச காரியமே தப்பு செஞ்சுட்டான், வேற யாரும் செய்யும். தமிழீடைய உழைப்பு சுமை ஆக்கினது இந்த கூட்டம் தான், வேற எந்த கூட்டம் இல்லை. இதுவே இந்த உழைப்புடைய ஆரம்பத்துல ஹஜரத் மௌலா யூசுப் அவர்கள் அவங்க சொன்னாங்களே, மஸ்ஜிதோட உம்மத் தாக்குங்க, மஸ்ஜிதையோட பட்டி பிடிச்சு அன்றைக்கு இந்த உம்மத் எட்டு எடுத்துருச்சு சொன்னா உம்மத்துடைய பெரிய ஒரு கூட்டம் கூட்டமாயிரு. அதான் அத்தன் தாபத்தை சேர்த்து கஸ்ட்ல போவோம், மக்களை சந்திப்போம், சந்திச்சு பாய் வாங்க நேரம் பேசுவோம், பள்ளிக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுப்போம். அவர் சொல்லுவாரு மகனிக்கு சொன்னா இஷால வரையிருப்பாரு, அசர்னா மகனிக்கு வரையிருப்பாரு, நம்ம என்ன செய்வோம், அதான் சொல்லித்தரமே போகும்போது நீங்க தாயாக்கி விட்டுட்டு வந்துருக்க, தாயாக்கி உடனே போறோம், அவர் தாயாக்கி கொண்டு வர போறோம், நம்மளை முறை பேசுற முறை இப்படிதான் தாயாக்கி விட்டு வந்துருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சு இவர்கிட்ட தப்பிக்கிறது ஒரு முறை என்னன்னு சொன்னா, பள்ளிக்கு உடனே கூப்பிட மாட்டாங்க, நம்ம சொல்லிடலாம் சாக்கு போக்க, மகனிக்கு வரேன்னு சொல்லிடலாம், விசாக வரேன்னு சொல்லிடலாம், விட்டு போயிடலாம். இன்னைக்கு அது சுமையா இருக்கு, இன்னைக்கு போனா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேயே உழைப்புடைய ஆரம்பத்திலே நம்மளுடைய முறை நடுத்தா ஆகணும் ஒரு நிர்பந்தமா இருந்துச்சு சொன்னா இன்னைக்கு மகல்லாவுடைய கஷ்டம் நிரப்பமா இருக்கும். எல்லாம் இது விடமாட்டாங்க சொல்லி கடை கூட்டிட்டு அவரு வந்துருவாரு, வேற ஒழுங்கா நம்ம தான் தாயாக்கி விட்டு வரணும்னு சொல்லி அப்படியே விட்டு வந்து தாய ஆகாத அவரு. அதனால சொன்னா ஒருத்தவர் 20 வருஷமா என் கடையை கிராஸ் பண்ண ஹசஞ்சி பயால சொன்னா, கஸ்துக்கு வருவாங்க மகல்லா கஸ்துக்கு, நீங்க கடையில் இருப்பீங்க கூப்பிடுவாங்க தாபத் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஜமாத் வந்துச்சு, அந்த ஜமாத் இப்ப சமீபத்தில் வந்தாங்க, அவங்க வந்து இங்க வந்து என்ன செஞ்சாங்க, உதவே இல்லை, எப்படியா நீ பண்ணிட்டு வந்துட்டு அவங்க சொல்லி குடிமாவை தான் நிட்டான். எனக்கு வழி தெரியல, நானும் தப்ப முடியல,
நான் வேற பண்ணி இல்லாமல் சரிப்பா உன் கூட வரைஞ்சுட்டு வந்துட்டேன் சொல்றாரு. அது இத்தனை வருஷமாக அவங்க சொல்லிட்டு போனதுடைய தாக்கம் எனக்கு பெருசா தெரியல. நான் இவங்க கூப்பி இப்ப பள்ளிக்கு வந்ததுல என் வாழ்க்கையே மாறி போச்சுங்க. அதுதான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு மாற்றான பள்ளிக்குடைய மாவட்டம் வைக்கிறதுல இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டு 80 கூட்டத்தார்கள் இஸ்லாத்துக்கு வராமல் சொன்னா, குடும்பத்தார்கள் வராமல் சொன்னா, அப்ப ஒரு முஸ்லீமே பள்ளிக்கு மாவட்டம் வந்து எவ்வளோ பெரிய மாற்றம். வீதிக்கு வரக்கூடியவர், ஜும்மாக்கு வரக்கூடியவர், தொழிலுக்கு மட்டும் வரக்கூடியவர், பள்ளியிலே மனசை நெச்சுட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மாற்றம் வச்சுப்பாங்க. அதனால பள்ளிகளை சரி பார்க்கணும். ஹதீஸா வந்திருக்கு, நான் அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபகுல்லா, யார் மஸ்ஜித் நேசிப்பாரோ அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சான். அந்த மஸ்ஜித் பைத்து குள்ளி தப்பி மஸ்ஜித் இருக்கு முத்தகியுடைய வீடு அதுதான். அது ரொம்ப மஸ்ஜித் எவ்வளோ சேர்க்கணும், மஸ்ஜித் ராமாவோட சேர்க்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய அமல்கள ஒரு முக்கியமான அமல் வீட்டு தாலீம்ல குர்ஆனுடைய ஹல்கா செய்யணும். குர்ஆனை விட தாலீமுடைய அமல்ல எந்த அமல் சிறந்ததா இருக்க வச்சு பாருங்க. குர்ஆனை விட வேற தாலீம் சிறந்ததா? நவீன காலத்துல தாலீமே குர்ஆன் தான். அப்புறம் ஹதீஸ், இன்னைக்கு நாங்க ஹதீஸ் எல்லாம் படிச்சுடுவோங்க, குர்ஆன் ஓதுறது நல்லா தெரியலங்கிறது அப்படின்னா எப்படிங்கிறது? நம்ம சாஸ்தா தாபத் பத்தாப்பு அவங்கள சொல்றாங்க இந்த குர்ஆன் இருக்கா அவங்க செய்ய சொல்லி சீரத்தில் உள்ள சாபித்தவங்களை வெளிப்படுத்தி சொல்றாங்க. வீட்டில் குர்ஆனுடைய ஹல்காவை உருவாச்சு சொன்னா, குர்ஆனுடைய ஹல்கா வீட்டை உருவாச்சு சொன்னா என்ன மகுல் இருப்பது தெரியுமா? அதுக்கு பிறகு சூரத்துல அஹ்ஸாபில் 22 ஜூஸில் இந்த ஆயத்து இருக்கு, பராமரிச்சுக்கொள்ளுங்க. இப்படி எல்லாம் நீங்க பாபம் தாசிதா யாருக்கெல்லாம் சொன்னா? நபியுடைய நபிக்கு சொல்லி உங்க மனைவார்கள் கூட செய்ய சொல்லி சொன்னான். மனைவார்கள் செய்ய சொல்ல இப்படி செஞ்சுட்டாங்க சொன்னா 10 விதமான தன்மைகள் உருவாக்கி அர்த்தாயத்துல அவங்க முஸ்லீம் ஆகிடுவாங்க, மூமின் ஆகிடுவாங்க, காலித் ஆகிடுவாங்க, சாஹிபின் ஆகிடுவாங்க, சாபிரின் ஆகிடுவாங்க, ஹாஷின் ஆகிடுவாங்க, ஹாஃபிதின் புரூதா ஆகிடுவாங்க. குடும்பத்தார்கிட்ட மனைவாக்கிறார் என் வயசு வந்த என்னுடைய பாலுடைய குரான நான் சரி யாரும் சரி செய்ய. அதனால நம்முடைய தாவத்துடைய ஒவ்வொரு முறைகளும் சுண்ணத்துல வாங்க. இந்த குரானுடைய அழகா தான் இஸ்லாத்தை நபியை நவுதுபில்லா கொலை செய்யணும் நினைச்ச ஒவ்வொரு அவங்களுக்கு கூட இதாக கொடுத்துச்சு. இங்க இந்த அழகா ஆரம்பத்தில் சொன்ன நல்ல உள்ளத்துல கடுமையான உள்ளவங்க பள்ளியுடைய மாவட்டம் வந்த மாதிரி அவருடைய உள்ள மாறுற மாதிரி நம்ம இந்த ஹல்காவை கொண்டு கூட நல்லா உள்ளத்தை மாற்றுவா. அதனாலதான் உமர்கள் அவங்க தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போனாங்க, அங்க 2 பேர் உட்காந்து குர்ஆன் ஓதுறாங்க, குர்ஆனை சரி செஞ்சு கொண்டிருக்காங்க. உமர்கள் அவங்களுக்கு தாங்கல சொல்லப்பட்டுச்சு. போய்கொண்டிருக்கும் போது இடையில ஒரு சஹாபி பார்த்து, உமர் எங்க போறீங்க? அவர் சொன்னாரு, நபிய கொலை செய்ய போற நவுது பில்லா. அவர் சொன்னார், போ உங்க சகோதரி வீட்டுக்கு போக போய் பார்த்து ஒரு ஃபாத்திமா என்ன சொன்னா. போய் வீட்டில் பார்த்தா தன்னுடைய மச்சானோ ஃபாத்திமா இல்லாமலாவோ
குரான் சரி செஞ்சுக்கொண்டிருந்தான், ஊதிக்கிட்டிருந்தான். உபரி பெரிய சம்பவம், சம்பவம் சொல்ற நோக்கம் இல்லை. இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் உமர் போன்ற கடுமையான உள்ளம் இருந்தவர்களுக்கு கூட இஸ்லாத்தின் மத்திய கல்கா கொடுத்துச்சு. அப்படி கொடுக்கும் போது என் மனைவிக்கு இந்த குரான் கலக்க மாற்றத்தை ஏற்படுத்தாது, என் பிள்ளைக்கு மாற்றம் ஏற்படுத்தாது, என் சொந்தக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தாது. இந்த ஹர்கால இந்த மாதிரி இந்த வீட்டுல இந்த ஹர்கா நடக்குமோ கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு வீடுகளையும் ஜமாத்த தங்க வைக்கின்றான். ஒவ்வொரு வீடுகள், பெரிய வீடு, சின்ன வீடு, குடிச்ச வீடு, எல்லாத்திலையும் இன்னொரு தட்டத்தை சொல்றாங்க. இன்னைக்கு நினைக்கிறாங்க ஜமாத் வசதிக்கா பெரிய வீட்டுல கூட தங்க நினைக்கிறாங்க, இல்ல சின்ன சின்ன வீடுகளே தங்க வைக்கின்றான். ஜமாத் ஆறு ஜோடிகள் வந்துட்டாங்க சொல்றா, சின்ன சின்ன வீடுகள்லயும் ஜமாத் இப்படி தங்க வைக்க, இங்க மூணு ஜோடி இங்க மூணு ஜோடி வைக்கின்றான். ஏன்னா அந்த பாத்தியினுடைய சதி உள்ள போயிட்டு இருக்கு. அது விளையாட்டுன்னு சொன்னா ஜமாத் போனதான் விளையாட்டு. இங்க மூணு ஜோடிக்கு இங்க மூணு ஜோடிக்கு. ஏன்னா இந்த குரானுடைய ஹல்காங்க நடக்கிறது, தானிய ஹல்காங்க நடக்கிறது, வீடுகளை வாகம் நடக்கிறாங்க மேலாட புரியவில்லை சோழ. அதனால இந்த மஸ்ஜிதுக்கு பக்கம் அழைச்சி வந்து தாவத் கொடுக்கிறது, வீட்டை வந்து குரானுடைய ஹல்காங்க வச்சு நடத்துறது, இதெல்லாம் ஏதோ அவங்களுடைய கருத்துல அனுபவத்துல சொன்னாங்க. இதெல்லாம் நபியுடைய காலத்துல நடந்த ஒரு அமலத்தான் குடும்பத்தில் எடுத்து கொடுத்தான். செய்யுங்க இல்லை இந்த செட்டிலாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும், பெரிய தாக்கம் ஏற்படும், தாவத்துல அசலாத் ஏற்படும். அதனால தாவத்தினம் தான் ஒரு உயர்ந்த இடம் பரிவாசம். இன்னைக்கு என்ன செய்ய அந்த தாவத்தினாக்கா வேண்டிதான் ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு சிறுவர்களும் தீனுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையை சுத்தம் சுத்தாம தாவத் கொடுத்தாங்க. இந்த உம்மத்துடைய தனித்துவமே இந்த உழைப்பை கொடுத்தாங்க. இந்த உழைப்பு மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த உம்மத்தை எல்லா உம்மத்தோட சிறந்து கொடுத்தாக முடியாது. அதாவது அஜித் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அல்லாஹ் நீங்க ஆயத்துல துட்டும் கைல உம்மத்தின் என்று சொல்லியிருக்கேன், அன்பும் கைல உம்மத்தின் சொல்லுங்க. உமர்லாவும் சொல்லுவா இந்த அன்பும் சொல்ல சாபகம் மட்டும் குடிச்சிருக்கோம். குத்தும் சொல்றா யாரெல்லாம் நன்மை ஏவுறாங்க, தீமை கிடைக்கிறாங்க, அல்லாவை கொண்டு ஏமாற்றுறாங்களோ எல்லாமே செஞ்சிருவாங்க. இந்த உமத்துடைய கைது, இந்த உமத்துடைய தனித்துவமே தாவத்தினால்தான் அல்லாவுடைய தீமை பாதுகாக்கிறது. அந்த தாவத்தில் ஈடுபடுறது அதுக்காக வேண்டி முன்னாடி ஷர்த், தாவத்தினாவை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஷர்த், முன்னாடி ஷர்த் சொன்னா அடிப்படை நிபந்தனை என்ன சொன்னா பேக் எடுத்து அல்லாவுடைய பாதையை சுத்தணும். நான் என் ஊர்ல இருந்துட்டு தாவ செஞ்சுக்கிறேன், இது சாபம் சுண்ணத்தை விட்டு அப்பா மாட்டேன். அதுக்காக தான் பேக் எடுக்கிற சுத்திட்டே இருக்கணும். அதனால இந்த நிறைய விதத்தில் என்ன நினைச்சுக்கிறாங்க, தாவத்தின் அல்லாவுடைய ஆயத்தெல்லாம் சொல்லப்பட்டுச்சு சொன்னா இது ஜிஹாலுக்கா சொல்லப்பட்ட ஆயத்து, ஜிஹாலுக்கா சொல்லப்பட்ட ஹதீஸ்கள், இதை வந்து இது தாவத்துடைய உழைப்பு உள்ளவங்க சொல்லிக்கிறாங்க பேசிக்கிறாங்க. இது இப்படி சொல்றதற்கு அவங்களுடைய இன்னுடைய குறைவிக்காரமா சொல்றாங்க, இன்னுடைய பலகீனத்தினால சொன்னாங்க, இன்னுடைய பலகீனத்தினால தீ சபீலில்லாத ஒரு எல்லைக்குள்ள வைக்கிறது. இது நபியுடைய காலத்தை ஜிஹாதுக்கா சொல்லப்பட்டது என்று மட்டும் நினைப்பது ஒவ்வொரு அறிவுள்ளவங்களுக்கு அவருடைய அறிவுடைய குறைவு நடக்கலாம். நீங்க விளங்குறவர்களுக்கு அவங்க விளக்கத்துடைய குறைவு, அவங்க விளக்கம் விசாலமா இல்லை, விளக்கத்துல பரிபூர்ணம் இல்லை. அதனால என்ன சொல்றாரு, இது ஜிஹாலுக்கா உள்ளது, இது கிட்டாலுக்கா உள்ளது, இது அலிக்காக மட்டும் தான் சொல்லணும். இது இது சரியில், இது ஏற்றுக்க முடியாது. திருமதி செடிகள ஒரு வாய்ப்பு வருது. அந்த ரிவாயத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, நீங்க பனு இஸ்ரவேல் பள்ளிவாசல ஒன்று செல்லுங்க, சேர்த்து இந்த அஞ்சு வித சட்டங்களை அவங்களுக்கு கட்டளை இடுங்க, செய்ய சொல்லுங்க. ஒன்று, அல்லாவை கொண்டு ஈமான் கொள்ளணும், அல்லாவுக்கு இணையாக யாரும் வைக்கக்கூடாது. ரெண்டாவது, தொழுகை வீணாக்கணும். மூணாவது, ஜகாத் கொடுக்கணும். நாலாவது, நோம்பு நோக்கணும். அஞ்சாவது, அல்லாவை திக்ர் செய்யணும். இந்த விஷயத்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டா, நீங்க பனு இஸ்ரவேல் பள்ளிவாசல ஒன்று சேர்த்து, பைத்துல் முக்தஸ்ல ஒன்று சேர்த்து என்ன செய்ய, தாவத் கொடுக்க சொன்னாங்க. அல்லாவே நபி கேட்பாருங்க, நீங்க போற இடத்துல பஜார்ல பார்த்து தாவத் கொடுங்க, போற இடத்துல சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றான்,
நீங்கள் நடு விசேகங்களை நீங்கள் வைத்து போகிற பள்ளிவாசலை ஒன்று சேர்த்து இந்த அஞ்சு வித கட்டளையை தாவப்படுவோம். நான் சொல்ல விளங்குங்க அல்லவா. இப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த விஷயத்தை செய்யறதுல கொஞ்சம் தாமதமாகும். ஒரு நபி இருக்காங்க, நபி தாமதமாகும் சொன்னால் ஏதோ தீனுடைய தகாசால தீனுடைய காரணத்தினால அவங்க கொஞ்சம் நேரம் இருக்கிறோம் தாமதமாகலாம். துணியாவே என்ன வேலை எழுந்திருக்காரு, தீனுடைய என்ன காரணத்தினால் கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிறோம். இப்படி தாமதப்படுத்தினால அப்ப இருந்த நபி இன்னொரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்குறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டளையிட்டாரு, நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேலையா பிஸியா இருக்கீங்க, நீங்க எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தீங்க சொன்னா நான் அந்த மக்கள் மனுஷர்களை ஒன்று சேர்த்து நான் சொல்லிடுறேன், நான் தாவத்து கொடுத்துறேன், நான் தாவத்து கொடுத்துறேன். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து நீங்க ஒருபோதும் இப்படி செய்யவே கூடாது ஒரு காலமும், அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்க பொறுப்பு இதை நான் தான் போய் அந்த மக்களை ஒன்று சேர்த்து போய் சொல்லுவேன், ஒரு செத்து சொல்லு நீ ஒரு காலமும் இப்படி செஞ்சிடாதீங்க சொல்லாதீங்க. ஒருவேளை நான் இதை செய்யாம விட்டுட்டு சொன்னா அல்லாஹுடைய அதாப் இந்த யஹ்யா மேல இறங்கிடும், இந்த யஹ்யா அல்லாஹுடைய அதாப் மேல பூமியில புதைந்து போயிடும் சொல்லலாம், பூமியில புதைந்து. இந்த ஹதீஸ்ல பலவிதமான நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தாவத் கொடுக்கக்கூடிய முதல் இடம் பள்ளிவாசல், பள்ளிவாசலத்தான் தாவத் கொடுக்கணும் என்பது அல்லாவே ஒரு நபிக்கு சொல்லிட்டான், இதுதான் செய்தான். ரெண்டாவது ஒரு நபருக்கு அல்லாஹ் பொறுப்பாளராக கொடுத்தார் கட்டளை என்ன சொன்னா அந்த பொறுப்பை அவகாப்பது செய்யும். இதிலிருந்து இஸ்திம்பாத் எடுக்கிறாங்க உலமாக்கள், நஷ்வானால ஒரு நபருக்கு பொறுப்பா ஒரு செயலை கொடுத்தா அவர் தன்னுடைய சுய வேலைக்காக வேண்டிய அர்த்தங்களை சாட்டி விடுறது இது இதுவாகதான். ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு போட்டிருக்கு, அவர் தன்னுடைய விவசாயிகளால துன்யாவுடைய ஈடுபாடுனால துன்யாவுடைய தேவையினால அவர் அந்த பொறுப்பை தட்டி எடுத்து விட்டுட்டு வேறொரு கூட செய்ய வைக்கிறது அல்லாஹ்வுடைய அதாவுக்கு காரணம். அப்ப இதுவே தெரியுது ஒவ்வொரு முஸ்லிம்களும் தாவத்துல தன்னை பொறுப்பாளர் ஆறாம் அல்ல எல்லாத்தையும் பொறுப்பு தரையா கேட்கிறான். யாருக்கு மேல எந்த பொறுப்போ அந்த பொறுப்பு அர்த்தமிட்ட போடாம அவர் தாவி பிடிச்சி செஞ்சிடும், இல்லைன்னா பெரிய ஆபத்து. இப்ப மூணாவது முக்கியமான விஷயம் தான் இந்த விஷயம் சொல்றது, இங்க அல்லாவுடைய அதாவ் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க என்ன வால் எடுத்து போக சொல்றான், நல்லா தாரா சண்டை போட சொன்னா, போர் செய்ய சொல்றானா, யாரையும் அடிக்க சொல்றானா, ஒண்ணுமே சொல்லல, ஒன்றி தாவத் இல்லங்களா, தாவத்தை பற்றி அழைக்கிறதுக்கு பள்ளியில சேருங்க, அப்படி சேர்த்து தாவத் கொடுங்க செய்யலன்னா என்ன சொன்னாங்க, நான் கொடுக்கலாம் அல்லாவுடைய அதா சொன்னார். பாருங்க அல்லாவுடைய அதா பூமியில வருவதற்கு அல்லாவுடைய பாதையில போகாம உட்காந்தாரு அதா பதில். பொதுவாக இதை வந்து அல்லாவுடைய அதாவுக்கு சண்டையோட சேர்க்கிறது தியானோட சேர்க்கிறது இது நம்முடைய இருவுடைய மனமே இருந்தது. ரிவாயத்துல பார்க்கலாம் எப்படிப்பட்ட ரிவாயத்துல சொல்லிருக்கான், தாவத்திலம்மா என்பது முக்கியமான அமல் அல்ல, அல்லாவுடைய பாதையில சுத்திக்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்கு. அந்த அல்லாவுடைய பாதையில சுத்துறது ஒவ்வொரு முஸ்லீமே கட்டாய கடமை பொறுப்பு, ஒருத்தவங்க போயாகும் என்னுடைய பொறுப்பை அர்த்தம் மேலே சட்ட முடியாது. எப்படி எனக்கு தொழில் கடமையோ என்னுடைய நோன்பு கடமையோ எனக்கு எனக்கு ஜகாத் கடமையோ எனக்கு ஹஜ் கடமையோ அதே மாதிரிதான் என்னுடைய ஈமான பாதுகாப்பது என் மேல கட்டாய கடமை, அதை ஈமான பாதுகாப்பது நான் பேக் எடுத்து வெளியே போயாகும். இதுதான் நான் சுத்தி ஆகும் சுத்தி திரிஞ்சாகும். என் தொழுகை கடமையான தொழுகையே வேறொரு தொட்டர தொழுவு செஞ்சா என் கடமை எப்படி பூர்த்தி ஆகாதோ, என்னுடைய நோன்பு கடமையானதை வேறு வேறுத்தவங்க கொடுத்தா எப்படி என்னுடைய கடமை பூர்த்தி ஆகாதோ அதே மாதிரி தான் என்னுடைய ஈமானை பாதுகாக்கிறத நான் அப்பாவுடைய உழைப்பை வச்சு பாதுகாக்க முடியாது. எங்க அப்பா உழைப்பு செய்யறாருங்க, எங்க மாமா உழைப்பு செய்யறாங்க, எங்க மச்சா உழைப்பு செய்யறாருங்க, அதே போதுங்க இது இல்லை. ஒருத்தர் தொகுதி தாமத்து மேல கட்ட அழைக்கிறாங்க
அவர் ஈமான பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் சிறார்கள் எல்லாம் கட்டாயக்கிறாங்க. இந்த உம்மத்துல அல்லாவுடைய பாதையில வெளியாகிறத அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல கட்டளை இருக்கான். இன்னைக்கு நம்முடைய ஜபாத்துல வந்தக்கூடிய சாத்துக்கிட்ட எதுக்குமே அல்லாவுடைய பாதை வந்துட்டு சொன்னா கேட்க சொன்னா நான் வந்து ஈமான பரீட்ச வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன், நான் இனி சீட்டு செய்ய வந்திருக்கேன், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, நான் கொஞ்சம் படிச்சுட்டு போன வந்திருக்கேன், இதெல்லாம் உள்ளத்துல எடுத்திருக்கேன். அல்லாவுடைய பாதையில வந்துக்கக்கூடிய நோக்கமே என்ன காரணம், ஏங்க உங்க ஊரை விட்டு இங்க வந்தீங்கன்னா இது அல்லாவுடைய கட்டளை என்று. எப்படி அல்லா எனக்கு தொழுகை கடமையாக்கிறானோ கட்டளை இருக்கானோ, நோபு கட்டளை இருக்கானோ, ஜகாத் கட்டளை இருக்கானோ, அது மாதிரி என் ஈமானை பாதுகாப்பதற்காக ஊரை விட்டு வெளியே போறதும் அல்லா கட்டளை இருக்கான். அதனால என் ஊர்ல இந்த ஈமான் சரியாகும் சொன்னா ஒரு காலமும் சரியாகாது. அல்லா நபிமார்களை கூட ஊரை விட்டு வெளியே போக சொல்லித்தான் பக்குவமாக்குறான். நபிமார்கள் கூட நிறைய விஷயம் இருக்கு. அவங்க ஊரை விட்டு புறப்பட்ட பிறகுதான் ஒரு ஈமானே பக்கம் கொண்டு வந்தான். ஹிஜ்ரத் என்பது ஈமானை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல். அது ஊரை விட்டு வெளியே போற அந்த அமல் இல்லாம ஈமான் பூர்த்தி ஆக முடியாது. இன்னைக்கு சர்வசாதாரண தாவத்தை என்ன வச்சுட்டாங்க, ஏதோ தாவத்தை இருக்கக்கூடிய இடத்திலே வச்சு சில கருவிகளை வச்சு தாவத்தை சொல்லிட்டு சொன்னா தாவத் பூர்த்தி ஆகும். ஏன் மொப்பால் அது சொல்றதுன்னா மொபைல தான் சொல்றாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கோம், இங்க உட்காந்து தாவத்து கொடுக்குறாரு, போலி முடிச்சிருக்காரு, இது எங்க அசாத் கொடுக்கும். அதனால தாவத்துக்கு தாயி தன்னை தானே ஒப்படைக்கணும், தானே போகணும். தொழுகைக்கு எப்படி தொழுகை பூர்த்தி செய்வதில் வேற ஒன்ற ஆளாத்தை வச்சு பூர்த்தி செய்ய முடியாதோ, நோவில் வேற ஒரு ஆழத்தை வச்சு பூர்த்தி செய்ய முடியாதோ, அதே மாதிரி தான் தாவத்தீரெல்லாம் வேற ஒரு கருவி வச்சு பூர்த்தி செய்ய முடியாது. கண்டுபிடிச்சிக்கிறவன் இதை ஏதோ பவாயில பலன்கள் சொல்லுவான், ஆனா அது தாவத்துக்காகிறது இல்லை, அது நம்முடைய ஈமான பாதுகாக்கிறதுக்குள்ள உள்ள அம்சங்கள் இல்லை. அது நம்ம அடிக்கடி கேட்டாங்க, இப்பதிலே கேட்டாங்க, ஒரு கோப்பை இருக்கு, அந்த கோப்பையில பீஷா போறதுக்காக வச்சிருக்காங்க, மலம் போறதுக்காக, அதாவது யூரின் போறதுக்காக வச்சிருக்காங்க, அந்த கோப்பையில பால் ஊத்தி கொடுத்தா நீங்க குடிப்பீங்களா, இல்ல பால் ஊத்தி கொடுத்த நீங்க விரும்புவீங்களா, யாரும் விருதாளி வந்தாங்கன்னா அந்த பால் ஊத்தி கொடுக்க விரும்புவோம். அவங்க மனசு ஏதோ ஒரு சைத்தானியத்துல ஏதோ கண்டுபிடிக்கப்பட்டு இந்த கருவிகள்ல நாங்க தாவத்தை யூஸ் பண்ணிட்டு நாங்க சொல்லிட்டோம் பேசிட்டோம் சொன்ன நடத்துறது இது எனக்கு பூர்த்தி ஆகாது. இந்த முறை தாவத்துடைய முறையும் இல்லை. தாவத்துக்கு தாயி தன்னைத்தானே அர்ப்பணிக்கணும், தானே மைதானம் போகணும், தானே பாடுபடணும். எப்படி நபி தாயிக்கு தானே போறாங்க, நபி பல சஃபர்ல போறாங்க, நபி அடி வாங்குறாங்க, நபி துன்பப்பட்டாங்க, நபி சிரமப்பட்ட மாதிரி தாயி தன்னைத்தானே அர்ப்பணிக்கணும். இஷாரம் பண்ற வேலை இல்லை, ஆளை காமிச்சுட்டு போற வேலை இல்லை, செய்கறி காமிச்சு போற வேலை இல்லை, அடுத்தவங்க மேல பொறுப்பை சாட்டி உட்கார வேலை இல்லை, நான் உட்காந்து திட்டம் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க போய் ஒழிப்பு செய்யற வேலை இல்லை. தாய் தண்ணி தானே அனுப்பிடுங்க, அப்பதான் தாவ பிடிக்கா. இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, நான் இங்கே இருக்கிறேன், நீங்க போங்க, பஸ்ல போறதா சின்ன சின்ன பசங்களா போகிறாங்க, பெரியவங்க எல்லாம் பள்ளியில உட்கார்ந்தாங்க. கஸ்துல போய் நம்மளை கஸ்து அசனாத்து மக்கள்கிட்ட கொடுக்குன்னு சொன்னா வெளியே போறவங்கிட்ட சுமத்தான கோல இருக்கணும், ஜிப்பா இருக்கணும், அந்த லிஹாஸ் இருக்கணும், அப்பதான் தாவத் கொடுக்கும் போது அல்ல அந்த மதுவுக்கு யார் கேட்கிறானே கொஞ்சமா பாட்டை கொடுக்கும், சின்ன சின்ன பசங்களை அனுப்பிச்சு விட்டா எவ்வளவு பாட்டை கொடுப்பாங்க, பெரியவங்க ஃபுல்லா பணியாசன உட்காந்துரும் சின்னவங்க ஃபுல்லா அனுப்பிச்சுடும். இதெல்லாம் நம்ம வேலையை விளங்காம வேலையை நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்திட்டுருவோம், நல்லா பாதுகாக்கிறோம். அதனால நமக்கு எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பை தான் செய்ய சொன்னா நான் புதைந்துட்டு போயிட்டு சொல்லி பயந்தாங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு தாய்க்கு வரணும், நான் என்னுடைய அமல ஈடுபடல சொன்னா எனக்கு தினமும் தான் நான் என் அமலுக்காக வேண்டி அடுத்தவங்க சாட்ட முடியாது. இந்த கஸ்து இந்த அமல் எல்லாமே என்னுடைய வாழ்க்கை செய்ய. அதனால அந்த கடைக்கார் சொன்னாரா, 20 வருஷத்துல எவ்வளவு பக்கம் இந்த கிளாஸ் ஆகி போனாங்க, எல்லாம் தாவத்து கொடுத்துதான் போவாங்க, எப்படி பணிக்கு வந்து இந்த வாவில் பார்த்தேன். அதனால தாவத்து மக்கள்கிட்ட நேரடியாக தாய்க்கு கொடுக்கணும். சில நேரங்களை செட்ட என்ன நினைச்சாங்க,
உட்காந்து பரீட்சையா எழுதிடுறாங்க. இதெல்லாம் எழுதிட்டு இத மக்கள்கிட்ட கொடுத்துட்டு பேப்பரை கொடுத்து போறான். இது தாவத்து இல்லை, தாவத்து நபியுடைய காலத்துல ஏதோ கிதாப் எழுதுவதில்லை, கிதாப் வெளியிடுறதில்லை, இப்படி தாவத்து இருந்தது இல்லை. தாவத்துடைய சக்கரை என்ன? அமளி சக்கரை வாங்குகிறான். அது அவங்க சொல்றாங்க தாவத்தை அமளி சக்கரை கொடுத்தான். யாரும் வராம சொன்னா அவங்ககிட்ட பள்ளிவாசல் வந்து கேட்கிறாங்க, பா எனக்கு உருவை கற்றுக் கொடுங்க. இப்போ உருவுடைய முறை என்ன கேட்கிறான், கொண்டே ஒரு கிதாப் எடுத்து கொடுத்து படிச்சுக்கப்பா, ஒன்று ஒரு பொருள் படி சுண்ணத்தை படி. ஜமாத்தில் தான் நடக்குது, ஸ்டார்டிங்கில் கூப்பிட்டு போயிடுறோம், மக்காவது மரப்பாடு செய்யலாம், அவன் ஸ்கூல் படிக்கிற மாதிரி படிக்கிறான். ஆனால் நம்மளுடைய காலத்தை அப்படிதான் இல்லை. யாரேனும் வந்து கேட்டாங்க சொன்னால் நேராக ஹவுஸுக்கு கொண்டு போவாங்க, உட்கார வச்சு ஒன்று செஞ்சு பார்ப்பாங்க. இப்படி தான் ஒன்று செய்யணும். அமளி சக்கரை வாங்க தவத்தை, தவாத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சாத்தியக்கும் இந்த மாதிரி கற்றுக் கொடுங்க. உழைப்ப இந்த உழைப்பு செய்யறதுக்கு நிறைய படிச்சிருக்கணும், கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் வரும் என்பதை மக்களுக்கு சிரமமா போனாங்க. ஒரு படிப்படிப்பு இல்லாத மக்கள் கூட இந்த உழைப்பு செஞ்சிடலாம். சாபங்க சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒண்ணு ரெண்டு கூட தெரியாது, ஆனா நாங்க உழைப்பு படிச்சுட்டேன். அதனால அமளி சக்கர் வரக்கூடியவர் எது கேட்கிறாரோ அது அமல் மூலமா செஞ்சுட்டாங்க. நம்மளுடைய காலத்தில் ஒருத்தர் தூழ்ந்தாரு, தொழுவ முடிச்சோடனே நம்பி சொன்னாங்க, அவர் தொழுக தொழுகை இல்லப்பா திரும்ப தொழுந்தான். திருச்சி பிரசல்வி பை நகரம் பிரசல்வி இது தொழுது தொழுகை இல்லை திருப்பி ரெண்டாவது தொழில் தொழுந்தாரு. திரும்ப நம்ம சொன்னாங்க நீ தொழுது தொழுகை இல்லைட்டா திருமத்து. மூணாவது தொழில் தொழுந்தாரு, நம்பி சொல்லிட்டாங்க நீ தொழுது தொழுகை. கடைசி அவர் சொல்லிட்டா நீங்கள் கற்றுக் கொடுக்கட்டார். இப்போ நம்பி சொல்லாம் தொழுகை கற்றுக் கொடுத்தான். எப்படி தொழுகணும் அவரை? அந்த தொழுகை அவருடைய தொழுகை தொழுகையை தான் இருந்துச்சு. அந்த தொழுகையில் அந்த சமியாவுல்லாஹு லிமன் ஹமிதா ரூகு சஜ்தாக்கு போகிற அல்லாஹு அக்பர் சொல்றமே அந்த நிக்கிற இடையில அந்த கௌமா சரியா இல்லை. ரெண்டு சஜ்தாக்களில் நல்ல திருத்தேரம் இல்லை, ஜுலூஸ் இல்லை, உட்காரது இல்லை. இதுதான் நம்ம தொழுகை மாதிரி சொல்ல போனோம். அப்படி யோசிக்கிறீங்க எப்படி போ? ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டாங்க, ஒரு தொழுகை தொழுகை இருக்கிட்டா கேட்டாங்களா, நீ எத்தனை வருஷமா இப்படி தொழுதப்பான்னு கேட்டாங்க. 40 வருஷமா நீ தொழுதுங்க, இப்படி நீ தொழுதுன்னு சொன்னா நீ இஸ்லாத்திர நாளைக்கு ஆசிரியரால் எழுப்பப்பட மாட்டேன்ட்டான். அமல் மூல பாகம் மூத்து போயிருக்கு, அமளி தான கூடுங்க. அமல் மூல பாகம் மூத்தி நம்ம அந்த பாகம்ல கொடுத்தோம். தாவத் என்பது ஏதோ சில கிதாப் எழுதி வெளியிடுறதோ சில ஏதாவது விஷயத்தை சொல்றதோ இப்படி தாவத்து இல்லை. தாவத்துடைய ஐ சுற்றத்தை இல்லை. தாயி தானே மைதானத்தில் போகணும், பாடுபடணும், மக்களை வந்து பாடுபட்டு செய்யணும். இது இது அறிவிப்பு செய்யறதோ ஏதோ மெசேஜ் பண்றதோ ஏதோ அப்படியே சொல்லிடுறதோ இது தாவத்தை ஆக்கப்படாது. தாவத்துடைய சக்கரும் இல்லை, முறையும் இல்லை. தண்ணீர் தானே தாய் அர்ப்பணிக்கிற தாவத்தை. அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய பாதையில வேக எடுத்து சுத்துறவங்க கண்டிப்பாக தான் இருக்காங்க. நம்மளுடைய நமக்கு மனசு கேட்கல என்பதற்காக அதுக்கு மாற்றமா கருத்து செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. மனசு செட் ஆகலை, அதனால இது வந்து தமிழ்க்கு இது செட் ஆகாது. ஆனால் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சொல்ற அப்படி இல்லை. லத்தா அடிக்கடி சொல்றாங்க குரான் ஹதீஸை நல்லா விளங்கணும், நல்லா படிக்கணும், அதை சரியான முறையில் உண்மத்தில் எடுத்து போய் விளக்கணும். அதனால என்னைக்கோ அல்லாவுடைய பாதைக்கு பூமியில வேறு எந்த அமலும் முத்த பாதையில் ஆகாது. அதனால ஆரம்பத்தை சொல்ற எதுக்குமே ஜமாத்தில் வந்து கேட்டா ஒருவேளை ஜமாத்துல வந்து இஸ்லாம் ஆயிட்டார் சொன்னா அவர் பெரிய ஷேக் ஆயிடுறாரு. அப்புறம் அவர் தாவத்தை விட்டு பெரிய கூட்டத்தை உருவாக்கி போயிடுறாரு. எது உருவாக்கிச்சு அதை விட்டுறாரு, இன்னொரு பெரிய ஷேக் ஆகி போயிடுறாரு. ஒருவேளை இஸ்லாம் ஆறு சொன்னா வேலையை வெறுத்து போயிடுறாரு. ஆனா இந்த வேலையிலலாம் இஸ்லாம் வச்சிருக்கான், அது அவருக்கு தெரியாது. இந்த வேலையில ஒருத்தர் உள்ள வந்த பிறகு வெறும் தாலீம் இவாதா அக்காபாத்துல மட்டும் இல்லை, இங்க வந்து அமீருடைய இத்தாத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து ஆகிடுவார். ஏன் எல்லாமே சொல்லிட்டாங்க இதாயத்து இத்தாத்துல இருக்கு, தொழில் துத்தி எவ்வளவு முத்தாக்கது
நீங்கள் ரபி ரபி அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டா நீங்கள் ரபிக்கு தாசையே தேவை பெறுவீங்க. ரபி தான் சொல்கிறாங்க அமீனுடைய தாத் அல்லாஹ் ரசூலுடைய தாத் ரசூலுடைய தாத் அல்லாஹுடைய தாத். சில பேர் வராங்க ஏமே ஜமாத்தில் வந்தீங்க என்ன காரணம் கேட்டால் நான் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன், காரம் நரசால ஓதலை மக்கள் ஓதலை அதனால கொஞ்சம் படிச்சுட்டு போகலாம்னு வந்திருக்கேன். அவர் கொஞ்சம் நல்லா படித்து பயன் பேச வந்துட்டா சொன்னால் ஏதாவது ஏற்கனவே தலைவராக பேச்சாளராக இருக்கா. இந்த உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு இல்லை, ஒரு பேச்சை படித்து போகிறதுக்கோ ஒரு பயானை கேட்டு போகிறதுக்கோ ஒரு அமல்களை கற்றுக்கிட்டு போகிறதுக்கோ உழைப்பு இல்லை. இது வாழ்க்கையுடைய லட்சியமாகணும். இந்த உழைப்புக்காக இந்த உண்மை அனுபவப்பட்டுச்சு, நபி அனுபவப்பட்டாங்க, இந்த உழைப்பு நபி இந்த உண்மத்தில் பொறுப்பு கொடுத்தாங்க, அது நாங்கள் எல்லாம் பொறுப்பு தான். இன்னும் கொஞ்சம் நாள் செஞ்சுட்டு சில விஷயத்தை வாங்கிட்டு வெளியே போயிட உழைப்பு இல்லை. கடைசி பூச்சி வந்து ஈமான் ஆமால் பாதுகாக்கிறதுக்கு ஒரே உழைப்பு இந்த உழைப்பு தான். இந்த ஈமான் இந்த ஆமால் இந்த ஆகலா எல்லாத்துடைய செழிப்பும் இந்த உழைப்புல தான். ஆனா இந்த உழைப்பு செஞ்சவரு உழைப்பை செஞ்சுட்டே இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வேலையை விட்டு ஓரமா உட்காந்துட்டு இந்த வேலையை விட்டுட்டு அவர் பிரச்சனை ஹல்ல ஆரம்பிச்சுனா கிராமத்து வரை ஹல்லாம உட்காது. உழைப்பை உறுதியா செய்யணும். அதுக்காக வேண்டிய அல்லாவுடைய பாதையை சுத்தி திரிஞ்சுட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். ஆனாதான் அல்லாவுடைய பாதையில சிறப்புறதுக்கு நம்ம பலவித சிறப்புகள் சொல்றாங்க. ஒரு காலத்துல வந்து ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் 600 அஸ்ரஃபியா என்றதுக்கு தங்க நாளை இருக்கு, நான் இதை அல்லாஹ் அதாவது இதை நான் வந்து செலவு பண்ண அல்லாஹ் ஒரு பாதை அப்படி நான் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த ஜமாத்துல போறாங்க இவங்களுடைய நன்மை நான் வாங்கிட முடியுமான்னு கேட்டாங்க. நபி சொன்னாங்க அவங்களுடைய தூக்கத்துக்கு அவங்களால வாங்க முடியாது. அல்லாஹ் நிச்சயமா அவங்க ஒரு நாள் தூக்கத்தை கூட ஒரு 600 தினம் இன்னைக்கு மசித் கட்டிக்க மரசா கட்டிக்க மக்க கட்டிக்க எல்லாம் கட்டு பசாலும் அதுவும் தீனுடைய செஞ்ச திருமத்து தான். ஆனா அதை விட நான் சொன்னேன் ஐந்து சுண்ணத் நீங்க இந்த தீனுக்காக என்ன பாடுபட்டீங்க கட்டிட்டீங்க எல்லாமே நீங்க என்ன பாடுபட்டீங்க தீனுக்காக தீனுக்க என்ன உழைச்சிங்க மக்கள்கிட்ட போனீங்களா மக்களை போய் பாத்தீங்களா நபியை விட சஹாபாக்களை விட நீ அந்த தொழிலாச்சா தாக்கு என்னுடைய இருப்பு கூடிருச்சா அதை விட என்னுடைய படிப்பு அதை விட கூடிருச்சா என்னுடைய பேரு புகழ் அதை விட கூடிருச்சா சஹாபாக்களை விட நபியை விட அந்த நபிய சாபாக்கள் திருத்தருவா வீடு வீடா பெஸ் செஞ்சு பக்கைய பள்ளியோட சேர்த்துக்காங்க சொன்னா எனக்கு அது லட்சியமான சொன்னா விளக்கணும் பிரிவு சொல்லு கட்டுங்க இது செய்ய சொன்னா கையில் அழிவுல போற மாதிரி வச்சுக்கிட்டான். இப்படிதான் சொல்லப்படுறது வச்சுக்கிட்டான். நான் ஆயத்துடைய விளக்கத்தை அப்படின்னு சொல்லுங்க இந்த ஆயத்துடைய சபை பற்றி என்ன தெரியுமா, அன்சாரிகள் இஸ்லாத்தை நல்லா வலுவான பிறகு இஸ்லாம் உயர்ந்த பிறகு வெற்றி பல வெற்றிகள் கிடைச்ச பிறகு கனிமப் பொருள் அதிகமாக வர ஆரம்பிச்ச பிறகு கூட்டம் கூட்டமா பதினா நோக்கி மக்கள் நோக்கி மக்கள் வர ஆரம்பிச்ச பிறகு அன்சாரிகள் சிலர்கள் நினைச்சாங்களா அன்சாரிகள் இதுவரை நம்ம அல்லாவுடைய பாதையை சுத்தி பிரிஞ்சாச்சு நல்லா உழைச்சாச்சு பாடுபட்டாச்சு இப்ப கொஞ்ச நாளைக்கு வியாபாரத்தை செட் பண்ணிடலாம் மனைவியை செட் பண்ணலாம் வீட்டை செட் பண்ணலாம் கொஞ்சம் நம்ம துன்யாவே கொஞ்சம் கரெக்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உழைப்பு செஞ்சு என்ன சொல்லி யோசிக்கிறாங்க வியாபாரம் மனைவி பிள்ளைங்க இதெல்லாம் செட் பண்ணி கரெக்டா வச்சிடலாம் எல்லாத்தையும் கரெக்டா வச்சிடலாம். ஆனா மக்காபி ஆமால் உறுதியா செஞ்சுக்கலாம் மக்காபி ஆமால் உறுதியா செஞ்சுக்கலாம் அதை கூட விட தயார் அது உறுதி அப்பதான் எல்லாம் ஜாக்கிய இருக்கிறான் கொஞ்சம் ஜமாத்துல போவாங்க ஊர்ல இருந்து சரி பண்ணலாம் நினைக்கும் போதுதான் இந்த ஆயத்தரகு வாழ்க்கை தோற்றி சபையில் தொகுப்பு தேவைக்குதான் நீங்க உங்களுக்கு கையை அறிவுல போட்டாதீங்க எல்லாம் அவங்களுக்கு பாதையில பொருளை செலவு செய்யும் நம்ம விளங்கல புரியல நமக்கு. அதனால வேளாண் பெரியவங்க சோதனைகளை நாங்க வேலையை ரொம்ப தன்மையான முறையில் அழகான முறையில் வேலையை விலகணும். உலமாக்கள் கூட தொடர்பு வைக்கணும். உலமாக்கள் மதிப்பில் உட்காரணும். உலமாக்கிட்ட வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். உலமாக்கள் கூட சேரணும்.
யூதர்கள்தான் ஒரு உம்மத்து பாத்திருக்காங்க சதி என்ன உலமாக்கல் அவாமுகளை தீக்கத்துக்குள்ள சதியில் இருப்பாங்க. இந்த ஆபத்து உழைப்பை கொண்டு உலமாக்கல் அவாமல் சேர்க்கப்படுது. உலமாக்கல் கூட உம்மத்து சேரணும். நம்முடைய எழும் பூர்த்தி ஆகும் சொன்னா உலமாக்க கூட சேர்ந்து உட்காரணும். உலமாக்க கூட அதிகமா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் இளையா சிராபத்தில் அவர் சொல்றாங்க, என்னுடைய உள்ளம் விரும்புவது ஒவ்வொரு ஜமாத்தில் ஒரு ஆளும் ஒரு கால் இருக்கணும். ஒரு ஜமாத்த ஒரு ஆள் ஒரு கால் இருக்கணும். அதனால உலமாக்கல் மதிவிச்சு போக உலமாக்க கூட உட்காது. உலமாக்கலையும் நம்ம கூட சேர்க்கணும். அவங்களையும் நம்ம கூட குருந்து அழைச்சிட்டு போகணும். அவங்களோட எழுமல் நம்ம பவாயி வாங்கணும். உலமாக்கல் எப்படி இருக்கிறோம், உலமாக்கல் ஒரு இடத்துல தரக்கூடிய கிணறு மாதிரி இருக்கக்கூடாது. என்னுடைய எழுமுடைய ஒரு இடத்துல மகதூதாக்கக்கூடாது. நபி உலமாக்கல் விசாரி சொன்னாங்க, உலமாக்கல் வானத்தில் மின்னக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தை மாதிரி இருக்கணும். மேகம் இருக்கு, சுத்தி கொண்டே இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒரு இடத்துல தங்காது கிணறு மாதிரி அது எல்லா இடத்துக்கும் போய் கொண்டிருக்கோம். உலமாக்கல் நீங்க எழுமை எடுத்து உலமத்தில் சுத்துங்க. படிக்கிறவங்க 1% 2% தலைமை இல்லாம தேட்டம் இல்லாம இவங்களுக்கு எளிமையான சொல்லிக் கொடுப்பா, இவங்களுக்கு ஆமாடா சொல்லிப்பா. அதனால இந்த உலமாக்கல் இருக்கக்கூடியவங்க யார் வியாபாரத்தோட தொழிலோட இருக்காங்களோ அந்த உலமாக்கல் மசீதிகள்ல தீனுடைய அல்பா உருவாக்குங்க. எந்த காசை வாங்காதீங்க, எந்த பொருளை வாங்காதீங்க, எந்த பணமும் வாங்காதீங்க. அல்லாஹ் அக்கா நேரத்தை ஒப்படைச்சு பள்ளியில தீனுடைய பாவுல மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தீன மக்கள் பற்றி கொடுங்க. ஆனா தான் ஹயாத்து சஹாபால நல்லா இசுபாமத்தில் அவங்க அஜிஞ்சவங்க சம்பாதிப்பையும் சேர்க்கக்கூடிய ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு என்ன நடத்திட்டாங்க, சாத்திகள் விளங்குறதும் ஒரு விதமாக விளக்கிறாங்க, பேசுறதும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுதான் அஜரத்துடைய பயானத்தை தப்சீல உலமாக தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. நான் அந்த உலமாக்கல் பார்த்து சொல்லலை. இந்த மாதிரி விளங்காம தப்பு தப்பான கருத்துக்களை தேவையில்லாம உண்மத்துல உருவாக்காதீங்க. தேவையில்லாம விஷயத்தை விளங்காம உண்மத்துல போய் பேசுறது பெரிய தப்பு. சொல்லக்கூடிய கருத்தை விளங்கணும். மதிரிசில உட்காரணும், உட்காந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை என்ன சொல்ல வராது என்பதை கேட்டுட்டு உண்மத்துல போய் சொல்லணும். ஏதோ சும்மா பயான் கேட்டா அந்த பயானுடைய ஒரு விஷயத்தை எடுத்து கிளிப்ல போட்டு மக்கள்கிட்ட பெருசா அப்படிதான் உருவாக்க கூடாது. பெரிய ஆபத்து. அதனால விளங்காத புரியாம இருக்கக்கூடிய சாத்திகள்கிட்ட நம்ம உங்கள்கிட்ட சொல்றோம், இப்பயும் சொல்றோம், கெஞ்சி கேட்கிறோம். சாத்திகள் நம்ம எல்லாமே நமக்கு தேவையில்லைங்க, எல்லாமே நம்ம கூட இருக்கிறோம், எல்லாம் நம்ம ஒரே ஜமாத்து தான். எல்லா மக்களுக்கும் தாவத்துக்கு புரியாதவங்களுக்கு புரியவில்லை, புரியாதவங்களுக்கு புரிய. ஒரு சம்பவம் சொல்றோம், உஸ்மான் வஃபாத்துக்கு பிறகு பெரிய ஃபிட்னஸ் பண்ணிச்சு போகல. உஸ்மான் ஒப்பாத்த பிறகு அப்துல்லா அவங்க உமர் இல்லாமல்கிட்ட சொல்றாங்க, சில பேர் உஸ்மான் இல்லாமல் விஷயத்துல மாவியார் இல்லாம எடுத்திருக்காங்க இந்த முறை. அவங்க விஷயத்துல அப்துல்லா அவங்க பேரு நீங்க அமைதியா இருக்காதீங்க, நீங்க உடனடியா செய்ய அவங்களை பிடிச்சி அவங்கள்ட்ட சண்டை போட்டு அதை நிலை நிப்பாட்டுங்க. நான் உஸ்மான் இல்லாமல் பார்த்துக்க பிறகு இது கொஞ்சம் விளக்கம். உஸ்மான் அவங்க பார்த்துக்க பிறகு ஒரு முஸ்லீம்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதனால சில
நபர்கள் அப்துல்லா உமர் அவர்கிட்ட சொல்றாங்க, அப்துல்லா உமரே நீங்க பெரிய முஹதீஸனா இருக்கீங்க, நபியின் வகை சுன்னாவா இருக்கீங்க, இங்க பாருங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க அவருக்கு உடனடியா அவர் என்ன செய்ய, நீங்க உங்களுடைய கையினால உங்களுடைய கரத்தினால உங்களுடைய வாழ்நாள பதில் கொடுக்கலாம். ஹஜரத் அப்துல்லா உமர் சொன்னாங்க, நீ இவங்களை பார்த்து சொல்றியா, எங்கள் காலத்துல நாங்க இந்த வாழ் யாருக்கு முன்னாடி விரோதிகள் சொன்னா இஸ்லாத்துடைய எதிரிகள் தான் விரோதிகள், அவங்க தான் விரோதிகள், அவங்களுக்கு யூஸ் பண்ணாலும் இந்த வாழை நாங்கள் வச்சிருக்கோம், இந்த தடியை வச்சிருக்கோம், இந்த ஆபத்தை வச்சிருக்கோம், இதெல்லாம் இவங்களுக்கு நண்பர்கள் இவங்க தோழர்கள், இவங்க விஷயத்துல பயன்படுத்துறதுக்கு அது கொடுக்கப்படல. எங்களுடைய குழப்பமே அதாவது இந்த ஆயுதவாதி காட்சி சொன்னாங்க, நீ அதாவது பூமியில என்னை குழப்பம் செய்ய சொல்றியா, நான் இவரை கொலை செஞ்சு உம்மத்துல பெரிய பித்ரா உருவாக்கணும் சொல்லி ஆசைப்படுறியா, எங்களுடைய குழப்பமே பெரிய எங்கிட்ட உள்ள பித்ராவை பெரிய பித்ரா குஃபர் இஸ்லாமுடைய பித்ரா பெரிய பித்ரா அதாவது ஏ தெருக்கு வந்துட்டு சொல்லி அந்த மாதிரி நாங்க செய்யறவங்களா இருக்கக்கூடாது. உம்மத்துடைய வேலை செய்ய நாங்க வந்தோம், உம்மத்துக்கு அல்லாஹ் பத்தி சொல்ல வந்திருக்கோம், ஆக்ரா பத்தி சொல்ல வந்திருக்கோம், எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் பத்தி சொல்லணும், புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது, புரியாதவங்களை குறை பேசிட்டு போறது இல்ல, அவங்கள பத்தி தப்பா இருக்கிறது இல்ல, தப்பா நினைக்கிறது இல்ல, அவங்களும் இங்க கூட உள்ளவங்க, அவங்க தியாகத்தை பாருங்க, அவங்க செஞ்ச தியாகத்தை வச்சு அவங்க கூட சேர்த்து நம்ம கூட வேலையை கூட போக வச்சிருக்கோம். பெரிய ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் பாருங்க, 6 மாசம் சொன்ன இந்த ஜோர்னு முடிச்சிடறது இல்ல, நாங்க எங்க போய் பயார் பேசினாலும் எங்க போய் கஸ்தன தீப் பேச்சிருந்தாலும் தஸ்கின் 6 மாசம் செய்வோம். 6 மாசம் நம்ம சித்தாத்தா அஜத் இல்லியா சத்ரா சொல்றாங்க, வருஷம் 4 மாசம் கொடுத்தாங்க, எந்த அடியாலும் ஈமானுடைய சுவையை சுவைக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் சஹாபாவுடைய கடைசி தட்டி, வருஷம் 4 மாசம் ஏத்திஹாய், அதனால வருஷம் 4 மாசம் மாசம் 10 நாள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், இதுதான் இந்த தாயி சொல்லி பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு தாய்களும் இந்த தரத்துக்கு வரணும், நம்மை தகாசாவை உருவாக்கி கொள்ளணும். அல்லாஹ் நினைச்சா சொன்னா, நம்ம இப்படி கொடுத்தோம் சொன்னா, 1 வருஷத்துடைய ரிஸ்க 8 மாசத்துக்கு தருவா, 1 மாசத்து ரிஸ்க 20 நாள் தருவா, 1 நாளுடைய ரிஸ்க 8 மணி நேரம் தாவத்தை கொடுத்தோம் சொன்னா, நீங்க உள்ள 10 மணி நேரத்துக்கு 14 நேரத்துக்கு கொடுப்பான். அவனுக்கு நாங்கள துணியால சிக்கி மாட்டிட்டு இருக்கோம், நாங்க வெளியாகி தாவத்துல வேறு கொடுத்த சொன்னா நல்லா பெரிய மாற்றம் பயன்படுத்துவா. அதனால வந்திருக்கக்கூடிய மதுமா நைட்டம் பெயர் கொடுத்தாலும் சரி, புதுசா இப்ப இருந்தாலும் சரி, சாத்தி கெஞ்சிருங்க. நாங்க 6 மாசம், 6 மாசம் என்பது தொடர்ச்சியா 6 மாசம் போறதுல யாரும் தஸ்கீர் பண்ணல, 4 மாசம் மக்காபியா கொடுக்கணும், 2 மாசம் நிஜாமதி இல்ல, இடையில ஒரு 3 மாசம் நம்முடைய வியாபாரத்துல மக்காபி ஆமால் ஈடுபட்டு கொண்டு அதுக்கு பிறகு 2 மாசம் நிஜாமதி தரணும். அதுக்காக ஏற்றி சொல்லுங்க, 6 மாசம் யாரையா கேட்டுக்கு போகலாம், தைரியப்படுங்க மாஷா, அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் தலை மனைவி ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய தியாகங்கள் எல்லாத்தெல்லாம் கபூல் செய்து நம்மளே எல்லாத்தில் முழு உலகத்தில் எல்லாம் வேலை வாங்குவானாக. வருஷம் கொடுத்த உலமாக்கள் இருக்காங்களா? யார் வருஷம் கொடுத்த உலமாக்கள்? 2வது வருஷத்துக்காக நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் இல்லை
ஒரு அஞ்சாறு மாதம் கடந்து நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி வருஷம் கொடுத்தவங்க ரெண்டாவது வருஷத்துக்கு இருக்கக்கூடிய உரமாக்கள் யாராக இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்க. ரெண்டாவது வருஷத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கேன், தைரியப்படுங்க. மாஷா அல்லா, நம்ம ஸ்டேட்டும் இந்த மாதிரி மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் மாதிரி அல்ல நம்ம ஸ்டேட்டையும் ஆக்கணும். ஒரே நேரத்தில் ரெண்டாவது வருஷத்துக்காக வேண்டி 44 ஜமாத்துடைய ரூட் வாங்குறாங்க, 44 ஜமாத்துடைய ரூட் வாங்குறாங்க ரெண்டாவது வருஷத்துக்காக ஒரே ஸ்டேட். மாஷா அல்லா, 3 நாளுமே அந்த 44 ஜமாத் எந்தெந்த நாடுகளில் ஜமாத் அனுப்புறதுன்னு சொல்லி 3 நாளும் பல நேரங்களில் சிட்டிங்களை உட்காந்து நிசாமுதல மிஷோர் செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட உலமாக கொடுத்தாங்க. பாய் தயவு செஞ்சு தஷ்கீல் நிகழ் மீது யாரும் வேந்து போவாதீங்க, எல்லாம் பொறுப்பாளிங்க. ஒருத்தருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மற்றவங்களும் வர்றதுக்கு காரணமாகும். நம்மளுடைய தேவைகளுக்காக நேரம் கொடுக்கப்படும். தைரியப்படுங்க, ரெண்டாம் வருஷத்துக்கு வருஷத்துக்காக உலமாக்கள் இருக்காங்களா, வருஷத்துக்கு உலமாக்கள் நாங்கள் தயாராக இருக்கோம். அது மாதிரி மாஷா அல்லா, வருஷத்துக்கு போறவங்க இங்க திண்டுக்கல்ல லெட்டர் வாங்கித்தான் உலக மக்கள் நிசாமுக்கு போகணும், திண்டு மாசம் போறவங்களும் லெட்டர் வாங்கித்தான் நிசாமுக்கு போகணும். அது மாதிரி வருஷத்துக்கு போற உலக மக்கள் இருந்தாங்களா எந்திரிச்சிருங்க. வருஷத்துக்கு போகணும் யார் தேவை சொல்லுங்க சார். ரெண்டாவது வருஷம் இல்ல முதல் வருஷம் மாஷா அல்லா, வருஷத்துக்காக வேண்டி யார் தேவை முதல் வருஷத்துக்காக சார் வாங்க. மாஷா அல்லா, மூணு நம்பி முன்னாடி வந்துடுங்க. வருஷத்துக்காக இருக்கக்கூடிய உலமாக்கள் 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு. மாஷா அல்லா, நிசாமு இல்லை 68 வயசு ஆச்சு. உத்தரவு 2 மாதம் தான் வந்தாங்க, ஒரு ஆணி 2 மாதம் வந்தாங்க, வருஷம் வாய்க்காங்க. மாஷா அல்லா, இப்போ அல்லா அப்படி கூறி கிருப்பு எங்க இருக்காங்க, சொர்க்கத்தில் இருக்காங்க. மாஷா அல்லா, இப்போ தற்செயலுக்கு இப்போ 2-3 மாதம் இருந்தாங்க, 2 மாதம் தான் வந்தாங்க, வந்து அங்கே வருஷமாயிட்டாங்க, வருஷத்தேவைட்டாங்க, வருஷத்தேவையாண்டி அங்கேருந்து வீட்டுக்கு வந்து தயார் செஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அல்ல அன்னைக்கு இரவே சொல்றது கொடுக்கலாம். மாஷா அல்லா, அசல் நமக்கு இதுதான், நம்ம எல்லாரும் எங்கெங்கே போகணும், ஜன்னத்தில். நினச்சாருன்னா இங்கே இருக்கக்கூடிய மஜ்மா இருக்குது, ஒரு விஷயத்தை விளைந்தது வாங்கியிருக்குது, நாம தான் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் போய் வேலை செய்யணும். அதில் நமக்கு தெரியும் மாஷா அல்லா, இப்போ வெளிநாட்டுக்கு தக்காத இருக்குது, வெளிநாட்டுக்கு தக்காத பூர் செய்யறதுக்கு நாங்கள் குறைஞ்சதை 3 முறை முடிச்சிருக்கணும், இல்லை ஏற்கனவே வெளிநாடு போயிருக்கணும். அந்த மாதிரி யார் இருக்காங்க கொஞ்சம் கை தூக்குங்க. ஏற்கனவே வெளிநாடு போனவங்க யார் இருக்காங்க மஜ்மா கை தூக்குங்க, கொஞ்சம் கை தூக்குங்க, தெய்வமாக கை தூக்குங்க. மாஷா அல்லா, 3 முறை போனவங்க, அதாவது கை தூக்கணவங்க கொஞ்சம், யார் இப்போ ஏற்கனவே வெளிநாடு போனாங்களோ அவங்க கொஞ்சம் எழுந்துருங்க. வெளிநாடு ஏற்கனவே போனவங்க ஆண்கள் வெளிநாடு போனவங்க எழுந்துருங்க. மாஷா அல்லா, கொஞ்சம் எழுந்துருங்க. ஆண்கள் வெளிநாடு போனவங்க கொஞ்சம் எழுந்துருங்க, கொஞ்சம் எழுந்துருங்க. அதே போல 3 முறை போயிருக்குங்க, வருஷத்துல 3 கொடுத்துருக்கோம். அவங்க பிரித்து கொடுத்தாலும் சரி, ஒரே முறையாக கொடுத்தாலும் சரி, 3 முறை போயிருக்கோம். அந்த மாதிரி கொடுத்தவங்க யார் இருக்காங்களோ கொஞ்சம் எழுந்துருங்க, கொஞ்சம் தைரியப்படுங்க சார், தைரியப்படுங்க, நல்லா கபூல் செய்வாங்க, எழுந்துருங்க. மாஷா அல்லா, ஏன்னா நேற்று இரவு தான் நமக்கு 6 மாதத்துக்காக தப்பி பாயிருக்கும், அது இல்லாமல் வருஷம் 4 மாதம் தப்பி பாயிருக்கும். இப்போ இருக்கிறதே இவங்க வெளிநாட்டுக்கு தக்காத பூர்த்தி செய்யறதுக்கு நல்லா தர உங்ககிட்ட அந்த செலாகித்தலாம் கொடுத்துருக்கோம். என்ன 3 முறை போனவங்க ஏற்கனவே வெளிநாடு போனவங்க, மஸ்தூராத்தில் 2 முறை போயிருக்கோம், 3 முறை ஆண்கள் போயிருக்காங்க. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் எழுந்துருங்க, அந்த மாதிரி இருந்தாலும் எழுந்துருங்க, கொஞ்சம் எழுந்துருங்க, தயவு செஞ்சுருங்க. பா, இதில் இன்னொரு விஷயம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏற்கனவே வெளிநாடு ஜமாத் ரூட்டு வாங்கியிருக்கோம், எழுந்தவங்க கொஞ்சம் நேரம் நில்லுங்க, உட்கார வேணாம், கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஏற்கனவே வெளிநாடு ஜமாத் ரூட்டு வாங்கியிருக்கோம், இன்னும் ஜமாத் கிளம்பலை அப்படின்னு ஜமாத் இருந்தாலும் தயவு செய்யுங்க. ஏற்கனவே வெளிநாடு ரூட்டு வாங்கியிருக்கு, ஜமாத் கிளம்பலை, அதில் நபர்கள் குறைஞ்சிட்டாங்க, நாங்கள் பாதி பேர் தான் இருக்கோம், அது மாதிரி தான் எழுந்திருக்கு, தயவு செய்யுங்க.
ரூட்டு வாங்கலை ஜமா தயாராக இருக்கும். அது மாதிரி தானே இருக்கு, ரூட்டு வாங்கலை, ரூட்டு வாங்கலை ஆனால் ஜமா தயாராக இருக்கு. அதில் நாலு பேர் குறைஞ்சிட்டாங்க, நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம். ஜமாத் ஆச்சு ஆனால் ரெண்டு பேர் தான் இருக்கோம். அந்த மாதிரி இருக்கவங்களாத்தையும் இப்போ உடனடியாக இப்போ செப்டம்பர் மாதத்துலேயே சில ஜமாத்துக்கு தயாராக இருக்கு. அந்த ஜமாத்தில் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். கொஞ்சம் வாங்க, எல்லோரும் வந்துருங்க. யார் யார் நிற்கிறாங்களோ, அஞ்சு மாதத்துக்கு தக்காத பூர் செய்யறதுக்கு யார் யார் நிற்கிறீங்களோ கொஞ்சம் வந்துருங்க, வாங்க வந்துருங்க. ரைட் பாய், கொஞ்சம் வந்துடுங்க பாய், வாங்க நிற்க கூடிய அல்லாவுக்கா கொஞ்சம் வாங்க. பாய் வந்துடுங்க வாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் தேவை இருக்கு, நேரம் கொடுக்கப்படும். தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, இப்ப எல்லாரும் ஒரு தக்காத பூசத்துக்காக முன்னால வந்துருமே தர்த்தி பாவம் வாங்க வந்துருங்க. மாஷா வாங்க, உட்காந்து உட்காந்து வாங்க வந்துருங்க. மாஷா எல்லாம் நம்ம அனைவரும் கபூல் செய்வாராங்க. பாக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே வருஷம் முடிச்சுதான் கொடுக்குறவங்க தானே இல்லைங்க? நாங்கள் வருஷம் முடிச்சுலாம் கொடுக்குறேங்க அப்படின்னு யாரும் இல்லை. எல்லாரும் வருஷம் முடிச்சுலாம் கொடுக்குறவங்க தான். நல்லா மனித குமிழ்ச்சி வராங்க. அந்த மாதிரி இருக்கோம், கொஞ்சம் கை தூக்குங்க. வருஷம் முடிச்சுலாம் கொடுக்குறோம், நாங்கள் தயாராக இருக்கோம். முழுசாக கொடுத்தாலும் சரி, பிரித்து கொடுத்தாலும் சரி, நாங்கள் தயாராக இருக்கோம். வருஷம் ஆறு மாதம் கொடுக்குறோம், அதுலேருந்து நாலு மாதம் அல்லாவுடைய பேர் முழுசாக கொடுக்குறோம். நல்லா மனித குமிழ்ச்சி செய்து கொள்வாராங்க. உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷால்லா 9 மணிக்கு என்ன செய்யுங்க, சரியாக மஜ்மாக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பம். முக்கியமான அறிவிப்பு, திருச்சி தென்னூர் தோனே சேர்ந்த சகோதரர்கள், சென்னை